இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன். பிள்ளைகள், இக்காணொலியில் நாங்கள் பார்க்க இருப்பது அந்த மின்காந்த தூண்டலுடன் தொடர்பட்ட விதி ஒன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்கள் முன்னைய காணொலிகளில் பார்த்தபோது ஒரு நேரிய மின்கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் பாயும்போது அந்த கடத்தியை சுற்றி காந்தப்புலம் எவ்வாறு உருவாகின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் பயன்படுத்தியது உங்களுக்கு தெரியும். மேக்ஸ்வெல்லின் தக்கைத்திருகு விதி அல்லது ஆம்பியரின் வலக்கை விதி. இதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்கள், ஒரு காந்தப்புலத்தினூடாக ஓட்டம் ஒன்று பாயும் கடத்தியினூடாக மின்னோட்டம் பாயும்போது அந்த கடத்தியின் இயக்கம் அல்லது அந்த கடத்தி மீது தொழிற்படும் விசையை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் பயன்படுத்தியது பிளம்மிங்கின்ற இடக்கை விதி. அந்த பிளம்மிங்கின்ற இடக்கை விதியில் நடுவிரல், மூன்று விரல்களை ஒன்று கொண்டு செங்குத்தாக பிடிக்கும்போது நடுவிரலானது அந்த கடத்தியினூடாக பாயும் மின்னோட்டத்தையும், சுட்டு விரலானது காந்தப்புலம் திசையையும், மற்றும் பெருவிரலானது அந்த கடத்தி இயங்கும் திசையையும் அறிந்து கொண்டோம். அந்த வகையில் இக்காணொலியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு காந்த சுற்றுடன் தொடர்பட்ட காந்தப்புலத்தில் மாற்றம் ஏற்படுவதன் விளைவாக மின்னிய சுற்றின் மாற்றம் ஏற்படுவதன் விளைவாக சுற்றில் ஏற்படுற மின்னியக்க விசை மின்காந்த தூண்டல் எனக்கட்டும். எனவே அந்த மின்காந்தம் எவ்வாறு, மின்காந்த தூண்டல் மின்னியக்க விசை எவ்வாறு ஏற்படுகின்றது, அந்த சுற்றில் எவ்வாறு மின்னியக்க விசை ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் விதிதான் என்ன விதி பிள்ளைகள், பிளம்மிங்கின் வலக்கை விதி. அந்த வலக்கை விதியும் என்னத்தை குறிப்பிடுது என்றார் பிள்ளைகள், அதாவது ஒன்றுக்கொன்று மூன்று விரல்களை, இந்த ரெண்டு விரலை மடிக்கப்பட்டு மூன்று விரல்களை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கப்படும் போது உங்களுக்கு தெரியும் பெருவிரலானது அந்த கடத்தின்ற, அதாவது அந்த சுருளின் இயக்க திசையை, சுட்டு விரலானது உங்களுக்கு தெரிகின்றது சுட்டு விரலானது காந்தப்புலத்தின் திசையையும் குறிக்கும்போது அந்த கடத்தியினூடாக எவ்வாறு மின்னோட்டம் பாய்கின்றது என்பதை இந்த நடுவிரல் குறிப்பிடுகின்றது. அந்த வகையில் பாருங்கள், காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு கடத்தி புலத்துக்கு செங்குத்தாக இயங்கும்போது கடத்தியினூடாக தூண்டி ஓட்டம் பாயும் கடத்தியானது மூடிய சுற்றுடன் இணைக்கப்பட்டிருப்பேன், மின்னியக்க விசை காரணமாக கடத்தியினூடாக மின்னோட்டம் பாயும், இத்தூண்டிய மின்னோட்டத்தின் திசையை பிளம்மிங்கின் வலக்கை முதி மூலம் கண்டுகொள்ள முடியும். பாருங்கள் பிள்ளைகள், இது முக்கியமான விடயம். காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு கடத்தி புலத்திற்கு செங்குத்தாக இயங்கும் போது நாங்கள் முதல் பார்த்தது பிள்ளைகள், காந்தப்புலத்துக்குள்ள கடத்தி ஓட்டம் செல்லும் கடத்தியை வைக்கும்போது அந்த சுற்றினூடாக மின்னோட்டம் பாயும் போது அந்த கடத்தி இயங்கும் திசையை அறிந்து கொண்டோம், அது பிளம்மிங்கின்ற இடக்கை விதி. ஆனால் இக்காணொலியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு காந்தப்புலத்துக்குள் ஒரு கடத்தி புலத்திற்கு செங்குத்தாக, இந்த புலம் இதுதான் சுட்டு விரலாம் புலத்தை குறிக்கின்றது, அந்த புலத்திற்கு செங்குத்தாக, இது பாருங்கள் புலத்திற்கு செங்குத்தாக வைக்கும் போது கடத்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, புலத்திற்கு செங்குத்தாக வைத்து கடத்தி இயங்கிக்க, புலத்துக்கு செங்குத்தாக கடத்தி இயங்கும் போது அந்த கடத்தியின் இரு முனைகளுக்கிடையில் மின்னியக்க விசை தூண்டப்படுகின்றது, அந்த மின்னியக்க விசையின் திசை அறிந்து கொள்வதற்கு பிளம்மிங்கின் வலக்கை விதி பயன்படுத்துகின்றோம். ஆகவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு கடத்தி புலத்திற்கு செங்குத்தாக இயங்கும் போது கடத்தியூடாக தூண்டிய ஓட்டம் பாயும் கடத்தியானது மூடிய சுற்றுடன் இணைக்கப்பட்டிருப்பேன். மூடிய சுற்றுடன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்வினோமானி அந்த சுற்று மூடியதாக இருக்கும், மூடிய சுற்றுடன் இணைக்கப்பட்டிருப்பேன், மின்னியக்க விசை காரணமாக கடத்தியினூடாக மின்னோட்டம் பாயும், இத்தூண்டிய மின்னியக்கத்தின் திசையை அறிந்து கொள்வதற்கு, இத்தூண்டிய மின்னோட்டத்தின் திசையை அறிந்து கொள்வதற்கு பிளம்மிங்கின் வலக்கை விதி மூலம் கண்டு கொள்ளலாம். அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய கைவிரலில் முக்கியமாக பெருவிரல்,
சுட்டி விரல், ஏனிய விரல் மடிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இது உங்களுக்கு தெரியும் காந்த புலத்தின் திசை. காந்த புலத்தின் திசை, அதே நேரம் கடத்தி இயங்குதல், இது உங்களுக்கு தெரியணும் கடத்தி இயங்கும் திசை. பெருவிரல் கடத்தி காந்த புலத்தில் செங்குத்தாக இயங்கும் திசை. செங்குத்தாக இயங்கும் திசை. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நடுவிரலானது மின் இயக்கம், அதாவது தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். மின்னோட்டத்தின் திசை. அதாவது தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு காந்த புலத்துக்குள்ள கடத்தி ஒன்று இயங்கும்போது அந்த காந்தப்புல மாற்றத்தின் காரணமாக அந்த கடத்தியின் மீது தூண்டப்படும் மின்னியக்க விசையின் அந்த தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை திசையை அறிந்து கொள்வதற்கு பிளம்மிங் என்ற விளக்கை விதி பயன்படுத்தப்படும். அந்த வகையில் பாருங்கள் பிள்ளைகள், பிளம்மிங்கின் விளக்கை விதி, விளக்கையின் முதல் மூன்று விரல்களையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கிறது. பாருங்கள் விளக்கையின் இந்த மூன்று விரல்களையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடித்தல். அந்த செங்குத்து என்பது உங்களுக்கு தெரியும் தொண்ணூறு பாகை கோணம், உங்களுக்கு தெரியும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக தொண்ணூறு பாகையில் நாங்கள் பிடிக்க வேண்டும். பாருங்கள் வலக்கையின் முதல் மூன்று விரல்களையும் ஒன்றுக்கொண்டு தொண்ணூறு பாகையில் உள்ள மூன்று தளங்களில் இருக்கும்போது பெருவிரலினால் கடத்தி இயங்கும் திசையும், பாருங்கள் பெருவிரல், பெருவிரல் என்பது இது, அது கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும். அதாவது மேலே கீழே இயங்கும் சுற்றுதல் கடத்தி இயங்கும் திசையும். அதே நேரத்தில் சுட்டு விரலினால் அக்கடத்தியின் மூலம் வெட்டப்படும் காந்த புலத்தில் இருக்கும் திசையை, அந்த சுட்டு விரல் காந்தப்புலத்தின் அதாவது வெட்டப்படும் காந்தப்புலத்தின் திசையையும், மற்றும் நடுவிரலினால் கடத்தியினூடாக பாயும் ஓட்டத்தின் திசையும் காட்டப்படும். ஆகவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், மூன்று தளங்களில் இருக்கும் போது கவனிக்க வேண்டிய பிள்ளைகள், வலக்கையின் முதல் மூன்று விரல்களிலும் ஒன்றுக்கொன்று தொண்ணூறு பாகையில் உள்ள மூன்று தளங்களில் இருக்கும் போது பெருவிரலினால் கடத்தி இயங்கும் திசையும், பெருவிரலினால் கடத்தி இயங்கும் திசையும், மற்றும் சுட்டு விரலினால் அக்கடத்தியின் மூலம் வெட்டப்படும் காந்தப்புலம் இருக்கும் திசையும், சுட்டி விரலினால் அக்கடத்தியின் மூலம் வெட்டப்படும் காந்தப்புலம் இருக்கும் திசையையும், மற்றும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளைகள் என்னது இருக்கின்றது பிள்ளைகள், நடுவிரல் கடத்தியினூடாக பாயும் ஓட்டத்தின் திசையையும் காட்டப்படும். ஆகவே இங்கே பாருங்கள், வலக்கையின் முதல் மூன்று விரல்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கும் போது பெருவிரல் கடத்தி இயங்கும் திசையையும், சுட்டி விரலினால் அக்கடத்தியின் மூலம், சுட்டி விரலினால் அக்கடத்தியின் மூலம் அந்த காந்தப்புலம் வெட்டப்படும் இருக்கும் திசையையும், மற்றும் இதன் காரணமாக நடுவிரலில் கடத்தியினூடாக பாயும் மின்னோட்டத்தின் இந்த திசையையும் குறிக்கும். அதை இங்கே தரப்பட்டிருக்கு. பாருங்கள் சட்டக்காந்தம் ரெண்டு வைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இது தென்முனைவு, இது வடமுனைவு. எனவே காந்தப்புல திசை எவ்வாறு காணப்படுகின்றது, இவ்வாறு காணப்படும். அந்த வகையில் நாங்கள் பிளம்மிங்கின்ற விளக்கை, ஏன் இங்கே மின்னியக்க விசை, அந்த வகையில் பிளம்மிங்கின்ற விளக்கை விதியை நாங்கள் பயன்படுத்த போகின்றோம். இல்லை பாருங்கள் பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்தில் மின்னோட்டம் எவ்வாறு செல்லுது என்பதை பார்க்கலாம். அதற்குத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டியது நடுவிரல். ஏனைய விரல்கள் உங்களுக்கு தெரியும், ஒன்று காந்தப்புலம், சுட்டு விரலான காந்தப்புலத்தின் திசையை குறிக்கின்றது, காந்தப்புலத்தில் கடத்தி வெட்டும் திசையையும். அதே நேரம்
பெருவிரல் கடத்தி இயங்கும் திசை. அந்த வகையில் பெருவிரலானது இங்கே பாருங்கள், கடத்தியானது மேல் நோக்கி இயங்குனது. அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், காந்த புலத்தின் திசை மேல் நோக்கி இயக்க திசை, ஆகவே மின்னோட்டத்தின் திசை எங்களுக்கு என்ன செய்கின்றது, வெளி நோக்கி வருகின்றது. ஆகவே மின்னோட்டம் இந்த திசையில் செல்லும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் அம்புக்குறியின் உச்சியை தான் பார்ப்போம். ஆகவே பிள்ளைகள் இவ்வாறு காணப்படும். ஆகவே விளக்கை விதியை செய்து காட்டும் விதம் இங்கே தரப்பட்டிருக்குது. பிளம்பிங்கின்ற விளக்க விதியை பயன்படுத்தி இங்கே பாருங்கள் எவ்வாறு அந்த மின்னோட்டத்தின் திசை அறிந்து கொள்வது என்பதை பார்க்கலாம். அந்த வகையில் இயக்க திசை மேல் நோக்கி இருக்கின்றது, காந்தப்புல திசை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இவ்வாறு காணப்படுகிறது. எனவே மின்னோட்டம் எம்மை நோக்கி இருக்கு. ஆகவே எம்மை நோக்கி இருக்கிற மின்னோட்டம் எவ்வாறு காணப்படும், புள்ளியில் குறிப்போம். அதாவது தாள் இந்த வெளி நோக்கி வருகின்றது, ஓட்டத்தின் திசை. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் மின்காந்த தூண்டலில், அதாவது கடத்தினலோடாக மின்னோட்டம் பாயின் திசி அறிந்து கொள்வதற்கு பிளம்பிங்கின் விளக்கை விதி பயன்படுத்துகிறோம். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த விடயத்தை பார்க்கலாம். அந்த வகையில் பாருங்கள், அதனுடன் தொடர்பட்ட சில வினாக்களுக்கு எவ்வாறு விடியளிப்பது என்பதை பார்ப்போம். உங்களுக்கு தெரிய வரும் பிள்ளைகள், ஒரு காந்த புலத்தில், அதாவது ஒரு காந்த சுற்றுடன் தொடர்பட்ட காந்த புலத்தில் மாற்றம் ஏற்படுவதன் விளைவாக அந்த சுற்றினூடாக ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படுவதனால் ஏற்படுவது மின்காந்த தூண்டல். அந்த மின்காந்த தூண்டல் உங்களுக்கு தெரியும், இரு முனைகளுக்கு இடையில் அழுத்த வித்தியாசம் ஏற்படுவதன் காரணமாக அந்த சுற்றினூடாக மின்னோட்டம் பாய்கின்றது. அந்த வகையில் பின்வரும் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றிலும் கடத்தினூடாக தூண்டிய ஓட்டம் பாயும் திசையை பிளம்பிங்கின் விளக்கை விதியை கண்டு அறிந்து கொள்க. ஓட்டம் பாயும் திசையை பிளம்பிங்கின் விளக்கை விதியை கொண்டு குறிக்க. அந்த வகையில் பாருங்கள், இது வடமுனைவு தென்முனைவு, வடமுனைவு தென்முனைவு. அதனுடைய இயக்கத்தை நாங்கள் பார்க்க வேணும். இந்த வகையில் கடத்தி இயங்குது பாருங்கள், கீழ் நோக்கி இயங்குது. கடத்தி கீழ் நோக்கி இயங்குது. இதற்கு நாங்கள் பிளம்பிங்கின்ற விளக்கை விதி பயன்படுத்தணும். உங்களுக்கு தெரியணும் காந்த புலம் எவ்வாறு செல்லுகின்றது என்பதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், காந்த புலம் இவ்வாறு செல்லுகின்றது. இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். காந்தப்புலம் இவ்வாறு பாருங்கள், காந்தப்புலம் இந்த திசையில் குறிக்குது. அதே நேரம் இயக்கம் கீழ் நோக்கி இயங்குது. காந்தப்புலம் இந்த திசை பெருவிரல் இயக்கத்தை குறிக்குது. ஆகவே கீழ் நோக்கி இயங்குது, காந்தப்புலம் இவ்வாறு. ஆகவே மின்னோட்டம் நடுவிரல் எங்கே இருக்குது, உள்நோக்கி காணப்படும். ஆகவே மின்னோட்டம் உள்நோக்கி செல்லும். ஆகவே பாருங்கள், மின்னோட்டம் எங்கே எங்கே செல்ல போகின்றது, இவ்வாறு மின்னோட்டம் இந்த திசையில் செல்லும். பாருங்கள், மின்னோட்டம் இவ்வாறு காணப்படும். அதாவது அந்த கடத்தியினுள்ள ஊடாக தூண்டிய ஓட்டம் பாயும் திசை இங்கே இவ்வாறு காணப்படும். உங்களுக்கு தெரியணும் இது காந்த புலத்தின் திசை இவ்வாறு காணப்படும். ஆகவே இங்கே பாருங்கள், தூண்டிய ஓட்டம் பாயும் திசை, தூண்டிய ஓட்டம் பாயும் திசை எவ்வாறு காணப்படும், இந்த தாள் உள்நோக்கி காணப்படும், இவ்வாறு காணப்படும். ஆகவே முதலாவது சந்தர்ப்பம் நீங்கள் எங்கே காணப்படுகின்றது, மின்னியக்க விசை. முதலாவது சந்தர்ப்பம் மின்னியக்க விசை தூண்டிய, அதாவது தூண்டிய ஓட்டம் பாயும் திசை, தூண்டிய ஓட்டம் பாயும் திசை திசை ஏயிலிருந்து பியை நோக்கியது, ஏயிலிருந்து பியை நோக்கியதாக இருக்கு. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பார்ப்போம். ரெண்டாவது சந்தர்ப்பம் பாருங்கள் பிள்ளைகள்,
இந்த சந்தர்ப்பத்தில் மின்காந்த தூண்டல் எவ்வாறு ஏற்படுது என்பதை பார்க்கலாம். பிள்ளைகள் பாருங்கள், பிள்ளைகள் முதலாவது உங்களுக்கு தெரியணும் காந்தப்புலத்தின் திசையை நாங்கள் பார்க்கணும். காந்தப்புலத்தின் திசை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இருக்கின்றது. இதே நேரத்தில் பாருங்கள், அந்த கடத்தின் இயக்க திசை மேல் நோக்கி இருக்கு. ஆக பாருங்கள் பிள்ளைகள், இங்கே கடத்தியில் இயக்கம் மேல் நோக்கி, பெருவிரல் அதாவது பிளம்மிங், இந்த சந்தர்ப்பத்தில் பிளம்மிங்கின் இடக்கு வலக்கை விதி பயன்படுத்தணும். பெருவிரல் அந்த கடத்தின் இயக்க திசை, அதே நேரம் சுட்டி விரலானது காந்தப்புலத்தில் அதாவது கடத்தி காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருக்கும்போது வெட்டும் அந்த காந்தப்புலத்தின் திசை, அதே நேரம் நடுவிரல் தூண்டிய ஓட்டத்தின் பாயும் திசையை குறிக்கும். அந்த வகையில் இங்கே பாருங்கள், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இவ்வாறு செங்குத்தாக இருக்கும் அந்த கடத்தின் இயக்க திசை மேல் நோக்கி இருக்கின்றது. ஆகவே மின்னோட்டமானது வியிலிருந்து ஏ நோக்கி இருக்கு. மின்னோட்டம் வியிலிருந்து ஏ நோக்கி இருக்கும். வியிலிருந்து ஏ, அதாவது தூண்டிய ஓட்டம் பாயும் திசை, தூண்டிய ஓட்டம் பாயும் திசை எவ்வாறு இருக்கும், எம்மை நோக்கி வரும், வெளிநோக்கி, அதாவது டாட். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இப்போது பாருங்கள், பியிலிருந்து ஏ நோக்கி. ரெண்டாவது சந்தர்ப்பம், தூண்டிய ஓட்டம் பாயும் திசை பியிலிருந்து ஏஐ நோக்கியது. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது பாருங்கள், மூன்றாவது சந்தர்ப்பம் பாருங்கள். இப்போது காந்த திசை, காந்தப்புலத்தின் திசை மாறியிருக்கு, அந்த கடத்தின் இயக்கம் மேல் நோக்கி இருக்கு. அந்த வகையில் இங்கே பாருங்கள், இதற்கு நாங்கள் அதாவது ஒரு கடத்தின் இயக்க திசை இருக்கின்றது, அந்த சந்தர்ப்பத்தில் காந்தப்புலத்தில் என்ன செய்கிறது, மாற்றம், அந்த கடத்தி செங்குத்தா இயங்கு மாற்றம் ஏற்படுகின்றது. அங்கே பாருங்கள் பிள்ளைகள், உங்களை பிளம்பிங்கின்ற நாங்கள் வலக்கை விதி பயன்படுத்தணும். பாருங்கள் பிள்ளைகள், பெருவிரலானது கடத்தின் இயக்க திசை குறிக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் பிள்ளைகள், சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையை குறிக்கும். இவ்வாறு காந்தப்புலத்தின் திசை காணப்படுகின்றது. ஆகவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், உங்களை தெரியணும் பெருவிரல் நீங்கள் பார்க்கலாம். பிளம்மிங்கின்ற வலக்கை விதியில் பாருங்கள், கடத்தி மேல் நோக்கி இயங்குகின்றது, அதே நேரம் இந்த காந்த விசைக்கோடுகள் இவ்வாறு காணப்படுகின்றது. அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இவ்வாறு பாருங்கள், மேல் நோக்கி இவ்வாறு பாருங்கள், பெருவிரல் மேல் நோக்கி இயங்குது, வடக்கிலிருந்து காந்தப்புலத்திசை இந்த திசையில் காணப்படுதும். எனவே மின்னோட்டம் எவ்வாறு காணப்படுகின்றது பிள்ளைகள், உங்களுக்கு தெரியணும் ஏயிலிருந்து பியை நோக்கி, ஏயிலிருந்து பியை நோக்கி. ஆகவே பாருங்கள், தூண்டிய ஓட்டம் பாயும் திசை எவ்வாறு காணப்படுகின்றது பிள்ளைகள், உள்நோக்கி காணப்படுகின்றது. எங்களுக்கு அந்த பின் அம்புக்குறி தான் தெரியும், அம்புக்குறியின் பின் பகுதி, வால் பகுதி. ஆகவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாற்றம் ஏற்படுது என்பதை பார்க்கலாம். அதாவது மூன்றாவது சந்தர்ப்பத்தில் தூண்டிய ஓட்டம் பாயும் திசை, தூண்டிய ஓட்டம் பாயும் திசை எவ்வாறு காணப்படுகின்றது பாருங்கள், ஏயிலிருந்து ஏயிலிருந்து பியை நோக்கி
நோக்கியது. இப்போது பாருங்கள், நாலாவது சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பாருங்கள் பிள்ளைகள், நாலாவது சந்தர்ப்பம். உங்களுக்கு தெரியும் இவ்வாறு காந்தப்புல திசை காணப்படுகிறது, இயக்கம் கீழ் நோக்கி. ஆகவே பிளம்பிங்கின்ற விளக்கை விதியில் பெருவிரல் கீழ் நோக்கி இருக்கும். இயக்கம் கடத்தின் இயக்கம் இவ்வாறு காணப்படுகிறது. பாருங்கள், காந்தப்புலம் சுட்டி விரல் காந்தப்புலத்தின் திசை குறிக்கின்றது, கடத்தின் இயக்கம் பெருவிரல் குறிக்கின்றது. ஆகவே மின்னோட்டம் பியிலிருந்து ஏயை நோக்கி செல்லும். அதாவது மின்னோட்டம் இவ்வாறு காணப்படும். அதாவது தூண்டிய ஓட்டத்திசை, தூண்டிய ஓட்டம் பாயும் திசை எவ்வாறு காணப்படுகின்றது பிள்ளைகள், வெளிநோக்கி வரும். ஆகவே இப்போது நாங்கள் பாருங்கள் பிள்ளைகள், தூண்டிய ஓட்டம் பாயும் திசை பியில் இருந்து ஏயை நோக்கியது. பாருங்கள் பிள்ளைகள், இங்கே மின்காந்த தூண்டலின் விளைவாக அந்த கடத்தினில் ஓட்டம் பாயும் திசை அறிந்து கொள்வதற்கு பிளம்பிங்கின்ற விளக்கை விதி பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் முதலாவது சந்தர்ப்பத்தை பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு தெரிய வேண்டும் முனைகள் காந்தப்புலத்தின் திசை எவ்வாறு காணப்படுகின்றது. இவ்வாறு காணப்படுகின்றது, இயக்கம் கீழ் நோக்கி. எனவே மின்னோட்டம் அதாவது அந்த கடத்தினோட தூண்டி ஓட்டம் பாயும் திசை உள்நோக்கியதாக இருக்கும். அதாவது ஏயிலிருந்து பி. ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் பாருங்கள் பிள்ளைகள், வடமுனையிலிருந்து தென்முனைக்கு சுட்டி விரல் காந்தப்புலம் இவ்வாறு காணப்படும். இயக்கம் மேல் நோக்கி இருக்கும். எனவே அந்த கடத்தினூடாக தூண்டிய ஓட்டம் பாயும் திசை எம்மை நோக்கி, எங்களை நோக்கி இருக்கும். ஆகவே அதை பார்த்துருப்பீங்கள், பியிலிருந்து ஏயை நோக்கியதாக இருக்கும். அதே நேரத்தில் மூன்றாவது சந்தர்ப்பத்தை பாருங்கள் பிள்ளைகள், இங்கே முனைகள் அதாவது காந்தப்புலத்தின் திசை மாறி இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், காந்தப்புலத்தின் திசை இவ்வாறு காணப்படுகின்றது. இதே நேரத்தில் மேல் நோக்கி இயக்கம் காணப்படுகிறது. ஆகவே தூண்டி ஓட்டம் பாயும் திசை உள்நோக்கியதாக இருக்கும். அதான் பாருங்கள், தூண்டி ஓட்டம் பாயும் திசை ஏயிலிருந்து பியை நோக்கியதாக இருக்கும். இதே நேரத்தில் நாலாவது சந்தர்ப்பத்தில் நீங்கள் பாருங்கள், வடமுனைவு தென்முனைவு இவ்வாறு காணப்படுகின்றது. அந்த வகையில் பிளம்பிங்கின்ற விளக்கை விதி இவ்வாறு காணப்படும். இயக்கம் கீழ் நோக்கி இருக்குது. ஆகவே மின்னோட்டம் பாருங்கள் வெளிநோக்கி காணப்படுகின்றது. அதாவது தூண்டி ஓட்டம் பாயும் திசை பியிலிருந்து ஏயை நோக்கியதாக இருக்கும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில் அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இன்னொரு அதனுடன் தொடர்பட்ட வினாதான். பாருங்கள் பிள்ளைகள், பயிற்சி 13.2, பின்வரும் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றிலும் கடத்தியினூடாக தூண்டிய ஓட்டம் பாயும் திசையை பிளம்பிங்கின் விளக்கை விதியை கொண்டு கண்டு குறிக்க. பிளம்பிங்கின் விளக்கை விதியை கொண்டு, ஏன் இது என்ன ஓட்டம் பாயும் திசை? ஓட்டம் பாயும் திசை என்பது மின்காந்த தூண்டலால் ஏற்படுவது. மின்காந்த தூண்டலை நாங்கள் ஏற்படுவதற்கு நாங்கள் அந்த ஓட்டம் பாயும் திசை அறிந்து கொள்வதற்கு பிளம்பிங்கின்ற விளக்கை விதி பயன்படுத்துகிறோம். அந்த பிளம்பிங்கின்ற விளக்கை விதியில் பெருவிரல் உங்களுக்கு தெரியும் கடத்தியின் இயக்க திசை, சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசை. அதாவது காந்தப்புலம் என்பது அந்த கடத்தியின் காரணமாக காந்தப்புலத்தில் ஏற்படும் மாற்றம், அதாவது செங்குத்தாக இருக்கும்போது. அதே நேரம் நடுவிரல் என்பது தூண்டி ஓட்டம் பாயும் திசையை குறிக்கும். அந்த வகையில் இப்போது பாருங்கள், இந்த வட்டமாக இருப்பதெல்லாம் கடத்தி, அந்த கடத்தியில் எவ்வாறு ஓட்டம் பாயுது என்பதை நாங்கள் குறிக்கணும். அந்த வகையில் இங்கே பாருங்கள், கடத்தி இந்த சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டதெல்லாம் இயக்கத்தின் திசை. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், காந்தத்தின் முனைகள் வடமுனைவு தென்முனைவு, அது காந்தப்புலத்தின் திசையை குறிக்கும். எனவே இங்கே பாருங்கள், பிளம்பிங்கின் விளக்கை விதியை நாங்கள் பயன்படுத்தணும். இயக்கம் பாருங்கள் பெருவிரல் குறிக்கிறது, ஆக இயக்கம் மேல் நோக்கி. அதே நேரம் இங்கே பாருங்கள் எவ்வாறு காணப்படும், காந்தப்புலம் பாருங்கள் இந்த திசையில் காணப்படும். ஆகவே இங்கே பாருங்கள், இந்த கடத்தி செங்குத்தாக காந்தப்புலத்தின் திசை. ஆகவே அதன் காரணமாக இங்கே என்ன செய்யும், இந்த கடத்தில் ஒரு தூண்டிய மின்னியக்க விசை ஏற்படும். அதை நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியவனும் மேல் நோக்கி இயங்குது
கடத்தி மேல் நோக்கி இயங்குது, வடக்கிலேருந்து தெற்கு இவ்வாறு காந்தப்புலத்தை சேர்க்க, எனவே மின்னோட்டமானது உள்நோக்கி, எனவே எங்களுக்கு அந்த அம்புக்குறி என்ற வால் பகுதி தான் தெரியும், ஆகவே இவ்வாறு காணப்படும். ஆகவே இங்கே பார்க்கக்கூடியது மின்னோட்டம் எவ்வாறு காணப்படும், உள்நோக்கி திசையில் காணப்படும். கடத்தி உள்நோக்கி தூண்டிய ஓட்டம் பாயும் திசையாகும். விளங்குதா பிள்ளைகள்? கடத்தியின் உள்நோக்கி தூண்டி ஓட்டம் பாயும் திசை காணப்படும். இப்போது பாருங்கள் ஆறாவது சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், வடமுனைவு தென்முனைவு மாறி காணப்படும். இங்கே பாருங்கள், வடமுனைவிலும் பார்க்க இங்கே வடமுனை தென்முனை மாறி, எனவே காந்தப்புலத்தின் திசை மாறுது, ஆனால் இயக்கம் மேல் நோக்கி தான் காணப்படும். ஆகவே பாருங்கள், மேல் நோக்கி இயங்குன்றது இவ்வாறு காந்தப்புலம், பாருங்கள் காந்தப்புலத்தின் திசை இவ்வாறு காணப்படுகின்றது, மேல் நோக்கி இயக்கம். எனவே எம்மை நோக்கி மின்னோட்டம் பாயும் திசை, அந்த நடுவிரல் குறிப்பது மின்னோட்டம் பாயும் திசை, தூண்டிய ஓட்டம் பாயும் திசை, எனவே எம்மை நோக்கி வருகின்றது. ஆகவே இங்கே பாருங்கள், இங்கே இருப்பது புள்ளி, இங்கே இருப்பது புள்ளி, ஒரு ஒரு புள்ளியிடப்படும். அதாவது கடத்தியின் வெளிநோக்கி, கடத்தியிலிருந்து வெளிநோக்கி தூண்டி ஓட்டம் பாயும் திசை காணப்படும். கடத்தியிலிருந்து வெளிநோக்கி, கடத்தியில் வெளிநோக்கி தூண்டிய ஓட்டம் பாயும் திசை காணப்படும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போ ரெண்டு சந்தர்ப்பம் பார்த்தோம். பாருங்கள், இந்த சந்தர்ப்பம் காந்தப்புலத்தின் திசை மாறுகின்றது, இதுக்கு பிளம்பிங்கின்ற வழக்கை விதி, காந்தப்புலத்தின் திசை மேல் நோக்கி இயங்குது, எனவே தூண்டிய ஓட்டம் பாயும் திசை உள்நோக்கி காணப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் முனைகள், அதாவது காந்தப்புலத்தின் திசை மாறுகின்றது, இயக்கம் மேல் நோக்கி இருக்குது, எனவே தூண்டிய ஓட்டம் பாயும் திசை உள்நோக்கி இருக்குது. இப்போது பாருங்கள் ஏழாவது சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் பாருங்கள், வடமுனைவு தென்முனைவு இயக்கம் கீழே தரப்பட்டிருக்கு, எனவே வழக்கை விதி, பிளம்பிங்கின்ற வழக்கை விதி, ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்குதல், பெருவிரலானது இயக்கடத்தின் இயக்க திசை, இது காந்தப்புலத்தின் திசை, நடுவிரல் உங்களுக்கு தெரியும் என்னத்தை குறிக்கின்றது, தூண்டி ஓட்டம் பாயும் திசை. ஆகவே இங்கே பாருங்கள், இவ்வாறு இயக்கம் கீழ் நோக்கி, எனவே வெளிநோக்கி ஓட்டம் பாயும் திசை காணப்படும், வெளிநோக்கி ஓட்டம் பாயும் திசை காணப்படும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், கடத்தியின் வெளிநோக்கி ஓட்டம் பாயும் திசை காணப்படும். பாருங்கள், இங்கே நாங்கள் பார்த்தது பிளம்பிங்கின்ற வழக்கை விதியை பயன்படுத்தி எவ்வாறு கடத்தியினூடாக தூண்டிய மின்னோட்டத்தின் பாயும் திசையை பார்த்தோம். இதே நேரம் எட்டாவது சந்தர்ப்பத்தை பாருங்கள், இங்கே முனைகள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது காந்தப்புலம், எனவே எங்களுக்கு பெருவிரல் கடத்தின் இயக்கம், சுட்டுவிரல் காந்தப்புலத்தின் திசை, எனவே இங்கே நடுவிரலானது மின்னோட்டம் பாயும் திசை குறிக்கும், அதாவது தூண்டி ஓட்டம் பாயும் திசை. அந்த வகையில் இங்கே பாருங்கள், இவ்வாறு காணப்படுகின்றது, இயக்கம் கீழ் நோக்கி காணப்படுகின்றது, பாருங்கள் இயக்கம் கீழ் நோக்கி, எனவே இங்கே என்ன நடைபெறுகின்றது, உள்நோக்கி மின்னோட்டம் செல்லும், அந்த வகையில் இவ்வாறு காணப்படும். ஆகவே இங்கே பாருங்கள், கடத்தியின் உள்நோக்கி, கடத்தியின் உள்நோக்கி ஓட்டம் பாயும் திசை, ஓட்டம் பாயும் திசை
காணப்படும். விளங்குத பிள்ளைகள், பாருங்கள் இந்த நான்கு சந்தர்ப்பம், இதில் முதல் நான்கு சந்தர்ப்பம் பார்த்தோம், இப்போது நான்கு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பாருங்கள், இதில் முனைகள் மாறாமல் பாருங்கள், வடமுனைவு தென்முனைவு, வடமுனைவு தென்முனைவு, ஆனால் ஓட்டம் பாயும் திசை மாறுபடும் போது இங்கே பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் உள்நோக்கியும் செல்கின்றது, அதே நேரம் இந்த சந்தர்ப்பம் கீழ் நோக்கி கடத்தி எங்களுக்கு வெளி நோக்கி வருகின்றது. இதே நேரம் பாருங்கள், இப்போது காந்த புலத்தின் இந்த திசையை மாற்றுகின்றோம், அந்த சந்தர்ப்பத்தில் இயக்கம் மேல் நோக்கி இருக்கும்போது அங்கே கடத்தியில் வெளிநோக்கி தூண்டி ஓட்டம் பாயும் திசை காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், முனைகள் மாற்றி இணைக்கின்றோம், அந்த சந்தர்ப்பத்தில் இயக்கம் கீழ் நோக்கி இருக்கும்போது கடத்தி உள் நோக்கி மின்னோட்டம் பாயும் திசையாக காணப்படுகின்றது. இதற்கு நாங்கள் பயன்படுத்துவது எல்லாமே என்ன விதியாக இருக்கின்றது பிள்ளைகள், உங்களுக்கு தெரியணும், பிளம்பிங்கின்ற விளக்கை விதி. பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு காணப்படும் போது எம்மை நோக்கி மின்னோட்டம் பாயும், இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பாருங்கள், உள் நோக்கி மின்னோட்டம் பாய்கின்றது. ஆகவே பிள்ளைகள், இப்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கு, தூண்டிய மின்னியக்க விசையை நாங்கள் அந்த வகையில் தூண்டிய மின்னியக்க விசை, அதன் காரணமாக மின்காந்த தூண்டல், அந்த மின்காந்த தூண்டலில் கடத்தியில் தூண்டிய ஓட்டம் பாயின் திசையை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் பிளம்பிங்கின்ற விளக்கை விதி பயன்படுத்துகிறோம் என்பது தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். அந்த வகையில் இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது இந்த மின்காந்த தூண்டவியல், மின்காந்த தூண்டலின் பயன்கள் அல்லது பிரியோகங்கள் என்ற அடிப்படையில் ஆடலோட்ட மின்மோட்டம், ஆடலோட்ட மின்மோட்டர் அல்லது டைனமோ, ஆடலோட்ட டைனமோவில் எவ்வாறு தொழிற்படுகின்றது, அதே நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கியமானது ஒலிப்பண்ணியில் எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை பார்க்கலாம். அந்த வகையில் இங்கே பாருங்கள், மின்காந்த தூண்டல் பிரயோகிக்கப்படும் சந்தர்ப்பங்கள், நாங்கள் முன்னைய காணொலிகளில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், ஒரு காந்தப்புலத்துக்குடாக கடத்தியை ஓட்டம் பாயும் கடத்தி வைக்கும்போது அந்த கடத்தியினூடாக மின்னோட்டம் பாயும் போது அந்த கடத்தி இயங்குகின்றது, அந்த கடத்தி இயங்கும் திசை அறிந்து கொள்வதற்கு பிளம்பிங்கின்ற இடக்கை விதி பயன்படுத்தினோம். அதே மாதிரி அந்த இயக்க திசையினூடாக அந்த காந்தப்புலத்துக்குடாக ஓட்டம் பாயும் கடத்தியை வைப்பதன் மூலம் அந்த கடத்தி இயங்கும் திசை இயக்கத்திற்கு அமைய தொழிற்படுகின்ற சாதனங்கள், மின் உபகரணங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் முக்கியமாக ஒலிப்பெருக்கி மற்றும் எளிய அதாவது நேரோட்ட மின்மோட்டர் என்ன எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை பார்த்தோம். அதே மாதிரி இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது மின்காந்த தூண்டல் பிரயோகிக்கப்படும் சந்தர்ப்பங்கள், அதில் முக்கியமாக நாங்கள் மின் பிறப்பாக்கி அல்லது டைனமோ, சைக்கிள் டைனமோ அல்லது ஆடலோட்ட மின் பிறப்பாக்கி அல்லது சைக்கிள் டைனமோவில் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இங்கே பாருங்கள், இது ஒரு அமைப்பொன்று தரப்பட்டிருக்கு, அந்த அமைப்பில் பாருங்கள் காந்தம், அந்த காந்தத்தில் நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், காந்த விசைக்கோடுகள் எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் பாருங்கள், வடமுனையிலேருந்து தென்முனையை நோக்கி காந்த விசைக்கோடுகள் செல்கின்றது. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இன்னொரு விடயம், இங்கே ரெண்டு அதாவது கம்பி சுருள் இங்கே காணப்படுகின்றது. இந்த கம்பி சுருளானது பாருங்கள், ஒன்று நீளமானது மற்றது கட்டியாகவும் இருக்கின்றது. இங்கே பாருங்கள், காந்தம் நிலையாக இருக்கின்றது, நிலையாக ஓய்வில் உள்ளது. இந்த கம்பி சுருள் தான் என்ன செய்கின்றது, இங்கே அசைகின்றது, கம்பி சுருள் அசைகின்றது. அந்த வகையில் நீங்கள் இங்கே பாருங்கள், அந்த கம்பி சுருளை ஒரு நாங்கள் நிலையாக எங்களுக்கு பொருத்த முடியுமா, இல்லை. ஆனால் அதை நாங்கள் இங்கே பாருங்கள், ஒரு நழுவன் வளையல், நழுவல் வளையல்களில் நாங்கள் இவற்றை இணைத்திருக்கணும். அந்த வகையில் பாருங்கள், ஒரு நழுவல் வளையல் அதாவது டியுடன் இணைக்கப்பட்ட நழுவல் கியூவானது கட்டியாகவும், அதே நேரம் ஏயுடன் இங்கே பாருங்கள், இந்த ஏ என்றதுடன் இணைக்கப்பட்ட நழுவல், ஏ என்றதுடன் இணைக்கப்பட்ட நழுவல் பாருங்கள், பி என்ற நழுவல் வளையத்துடனும் இணைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், டியுடன் இணைக்கப்பட்டது கியூ. அந்த வகையில் பாருங்கள், இந்த ரெண்டு நழுவல் வளையங்களுடாகவும் ஒரு தூரிகை இணைக்கப்பட்டிருக்கு, ப்ரஷ். ஏற்கனவே நீங்கள் அங்கே நேரோட்ட மின்மோட்டர்லேயும் இந்த அமைப்பு பார்த்துருக்குறீங்க, அதாவது கம்பிச்சுருள் அகனி, அகனியில் நீங்கள் பாருங்கள் கம்பிச்சுருள் சுற்றப்பட்டிருக்கு, அது ரெண்டும் சேர்ந்து ஆமேச்சர்னு சொல்லப்படும், ஆமைச்சரை சுற்றி கம் என்ன காந்த வளையம் காணப்படுகின்றது. அதே நேரம் திசை மாற்றி காணப்படுகின்றது, ஏன் அங்கே நேரோட்டம் மின்னோட்டம் பாய்வதற்கு அங்கே பிளந்த வளையம் தூரிகை என்பன காணப்படுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இது
மின்பிறப்பாக்கி அல்லது டைனமோவில் காணக்கூடியது. அந்த வகையில் இங்கே பாருங்கள், நிலையான காந்தம் இங்கே கம்பிச்சுருளான் சுழலை போகின்றது. இல்லை பாருங்கள், நழுவல் வளையல்கள் ரெண்டு இருக்கின்றது. அதே நேரம் அங்கே நாங்கள் பார்த்தது பிளந்த வளையல்கள், இங்கே பார்ப்பது நழுவல் வளையல்கள். இதே நேரம் தூரிகை காணப்படுகிறது. இந்த தூரிகையானது காபனால் ஆக்கப்பட்டது. அந்த காபனால் ஆக்கப்பட்ட தூரிகையானது இங்கே கல்வனோமானியுடன் வெளியே இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வனோமானி என்ன செய்கின்றது? இது சுழலும் போது இந்த கல்வனோமானியின் காட்டி திரும்பல் அடையும். அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இந்த காபன் தூரிகை ஏன் இங்கே பயன்படுத்தப்படுகிறது? உங்களுக்கு தெரியணும், காபன் ஆனது ஒரு மின்னைக்கடத்தும் அல்லோகம். அதை நாங்கள் இவ்வாறு தூரியாக பயன்படுத்துகின்றோம். நழுவல் வளையங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு அச்சுப்பட்டி இந்த கம்பிச்சுருள் என்ன செய்கின்றது? சுழலுகின்றது. அவ்வாறு சுழலும் போது இங்கே பாருங்கள், இந்த ஏபி மற்றும் சிடியினூடாக பாயும் மின்னோட்டத்தின் திசை என்ன செய்கின்றது? மாறுபடும். பாருங்கள் பிள்ளைகள், இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இங்கே இந்த கம்பிச்சுருளானது காந்த விசைக்கோட்டை வெட்டுகின்றது. காந்த விசைக்கூடாக பாருங்கள், இங்கே காந்த விசைக்கோடுகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இவ்வாறு காணப்படுகின்றது. இந்த கம்பிச்சுருளுண்டாக செங்குத்தாக வரும்போது, வெட்டப்படும் போது அங்கே என்ன, அந்த கடத்தி மின் என்ன செய்கின்றது? தூண்டிய ஓட்டம் பாயும் திசை, நீங்கள் மின்னோட்டம் தூண்டப்படும், அதாவது மின்னியக்க விசை தூண்டப்படும். அதுதான் உங்களுக்கு தெரியும் தூண்டிய ஓட்டம். அந்த தூண்டிய ஓட்டம் என்ன செய்கின்றது? இவ்வாறு செல்ல போகின்றது. இங்கே என்ன நடைபெறுகின்றது? இந்த சுருளானது சுழலும் போது அங்கே என்ன செய்கிறது? பாயும் மின்னோட்டத்தின் திசை மாறுபடும். அவ்வாறு பாயும் மின்னோட்டத்தின் திசை மாறுபடும் போது இங்கே உருவாகும் மின்னோட்டம் மாறுபடும். அதனால் இங்கே உருவாகிற மின்னோட்டம் ஒரு ஆடல் ஓட்டம் மின்னோட்டம். அது எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் இப்போது விளக்கமாக பார்க்க இருக்கணும். இங்கே பாருங்கள், கம்பிச்சுருள் தான் இங்கே அசைகின்றது. இங்கே காந்தம் நிலையாக இருக்கின்றது, அது முக்கியமானது. அந்த வகையில் பாருங்கள், இதில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது நழுவல் வளையங்கள். நீங்கள் ஏற்கனவே அங்கே பார்த்துருக்கிறீங்கள், அதாவது நேரோட்ட மின்மோட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளைகள். ஆமேச்சர், ஆமேச்சர் என்பது ஒரு அகனியை சுற்றி கம்பிச்சுருள் காணப்படும். அதை சுற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க காந்த வளையங்கள் காணப்படும். அதைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காந்த வளையத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது கம்பிச்சுருளின் வெளி நீட்டங்களாக காணக்கூடிய அந்த முனைகளானது பிளந்த வளையங்களோடு இணைக்கப்பட்டிருக்கு. அந்த பிளந்த வளையங்களை புறச்சுட்டு காணப்படுவதற்காக நீங்கள் பார்த்துருப்பீங்கள். என்ன தூரிகை காணப்படும், அதாவது திசை மாற்றி காணப்படும். ஏன், அங்கே நேரோட்ட மின்னோட்டம் தான் செல்ல வேண்டும். அங்கே இவ்வாறு மாறி மின்னோட்டம் பாயும் திசை மாறுபடும் போது, அதாவது சுருளினூடாக ஆடலோட்டம் அந்த மின்னோட்டம் பாயும் போது, எங்களுக்கு என்ன மின்னோட்டம் பாயும் திசை மாறுபடும் போது என்ன நடக்கிறது பிள்ளைகள்? அங்கே முக்கியமாக அவங்களுக்கு தெரியணும், அது அசையும், அதாவது சுழலாது, அலையும். அது முக்கியமானது. அந்த வகையில் திசை மாற்றி என்ன செய்கிறது? ஒரு நேரோட்ட திசை மின்னோட்டத்தை பாய்வதற்கு பங்களிப்பு செய்கின்றது. அந்த வகையில் இப்போது நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இங்கே மின்பிறப்பாக்கி அல்லது டைனமோவில் அமைப்பு படம் காட்டுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் மின்னோட்டம் எவ்வாறு உருவாகின்றது முக்கியம் இல்லை. இங்கே மின் ஓட்டம் செல்வதற்கு முக்கியமாக நாங்கள் இங்கே பயன்படுத்த வேண்டியது, லாஸ்ட் பார்ட் ரிப்பீட், இங்கே எவ்வாறு மின்னோட்டம் பாயும் திசை அறிந்து கொள்வது என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு பிளம்பிங் இந்த விளக்கை விதி நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த வகையில் இங்கே பாருங்கள், எங்களுக்கு காந்தப்புலம் எவ்வாறு செல்லுகின்றது என்பதை பார்க்கலாம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியணும், சுட்டி விரலானது விளக்கை, பிளம்பிங் இந்த விளக்கை வேதியில் சுட்டி விரலானது பிளம்பிங் என்ன காந்தப்புலத்தின் திசையை குறிக்கும். அதை விட கடத்தி இயங்குகிற திசை எங்களுக்கு பெருவிரல் குறிக்கும், மின்னோட்டம் செல்லும் திசை நடுவிரல் குறிக்கும். ஆகவே இதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே என்ன செய்யலாம், மின்னோட்டம் பாயும் திசையை அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் பாருங்கள், காவலிடப்பட்ட செப்பு கம்பிகள் மென்னிரும்பு அகனியில் பல சுற்றுக்களாக சுற்றப்பட்டு ஆமேச்சர், இதுதான் பாருங்கள் ஏபிசிடி எனும் ஆமேச்சர் உருவாக்கப்படும். இதை நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இவ்வாறு பாருங்கள் பிள்ளைகள், காவலிடப்பட்ட கம்பிச்சுருள் மெல்லிய கம்பிகள், அதாவது கம்பி செப்பு கம்பி மென்னிரும்பு, இங்கே அச்சுப்பட்டி, இதில் ஒரு அச்சுப்பட்டி என்ன செய்கிறது? சுற்றப்பட்டிருக்கு, பல சுற்றுக்களாக சுற்றப்பட்டு ஆமேச்சர் ஏ பி சி டி, இது
சைக்கிள் டைனமோவில் நீங்கள் பார்ப்பீர்கள். அதன் அச்சு பற்றி சுழலக்கூடியவாறு பொருத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு சுழலும் போது இங்கே என்ன நடைபெறுகின்றது? இந்த திசையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், காந்தம் காணப்படும். வடமுனைவு தென்முனைவு என காந்தம் காணப்படும். இவ்வாறு காணப்படும் போது இங்கே பார்த்துருப்பீங்கள், ஒரு முனைவு அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இவ்வாறும், மற்ற முனைவு இவ்வாறும் காணப்படும். இவ்வாறு காணப்படும் போது இங்கே ஏயானது பொருத்தப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும், இங்கே பி என்ற நழுவல் வளையம், அதே டி ஆனது கியூ என்ற நழுவல் வளையத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இதில் பாருங்கள், பியும் இதுவும் கியூவையும் இணைத்து ஒரு கல்வனோமானி இணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடைபெறுகிறது? விளங்குதா பிள்ளைகள்? இப்போது பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் இது சுழலும் போது இங்கே காந்த விசைக்கோடுகள் உங்களுக்கு தெரியும், எவ்வாறு காணப்படுகின்றது? அதற்கு செங்குத்தாக வரும்போது இங்கே என்ன நடைபெறுகின்றது? ஒரு கடத்தியில் மின்னியக்க விசை தூண்டப்படும். அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக விரைக்க, அதாவது கடத்தி செங்குத்தாக விரைக்க, காந்த புலத்துக்கு கடத்தி செங்குத்தாக விரைக்க என்ன நடைபெறும்? அதாவது மேல் நோக்கி அது வரும்போது காந்த விசை கோடுகளை வெட்டப்படும் போது இங்கே இந்த கடத்தி பகுதியில் என்ன செய்யப்படுகின்றது? மின்னியக்க விசை தூண்டப்படும். அந்த மின்னியக்க விசை என்ன செய்கிறது? ஓட்டம் பாயும் திசையாக அமையும். அந்த வகையில் அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம், கம்பிச்சுருளின் இருபுறமும் காந்தங்களின் வடமுனையும் தென்முனையும் அமையுமாறு காந்தங்கள் வைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள் பிள்ளைகள், இந்த விடயத்தில் நீங்கள் பார்க்கலாம், முதலாவது காவலிடப்பட்ட செப்பு கம்பிகள் மென்னிரும்பு அகனியில் பல சுற்றுக்களாக சுற்றப்பட்டு ஆமேச்சர். அந்த வகையில் பாருங்கள் பிள்ளைகள், இப்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும், ஆமேச்சர் என்பது ஒரு கம்பி என்ற அச்சுப்பற்றி கம்பிச்சுருளானது, அதாவது செப்பு கம்பிச்சுருள் காணப்படுகிறது. அந்த வகையில் பாருங்கள், காவலிடப்பட்ட செப்பு கம்பிகள் மென்னிரும்பு அகனியில் பல சுற்றுக்களாக சுற்றப்பட்ட ஆமேச்சர் ABCD அதன் அச்சுப்பற்றி சுழலக்கூடியவாறு பொருத்தப்பட்டுள்ளது. இந்த ஆமேச்சர் என்பது உங்களுக்கு தெரியணும், ஒரு அச்சுப்பற்றி அல்லது மென்னிரும்பில் ஒரு அச்சுப்பற்றி சுழலக்கூடியவாறு செப்பு கம்பி சுருள் காணப்பட்டது தான், ஆக்கப்பட்டது தான் ஆமேச்சர். இங்கே ABCD என்பது அது கம்பி சுருள். இப்போது பாருங்கள், ரெண்டு புறமும் என்ன செய்யப்பட்டிருக்கு? காந்தம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இங்கே என்ன நடப்படும்? காந்த விசைக்கோடுகள் அந் செல்லப்போகின்றது. இது ஒரு வலிமையான காந்த புலமாக இருக்க இந்த கடத்தி வெட்டருக்கு வெட்டப்படும் போது, அதாவது செங்குத்தாக வெட்டப்படும் போது அங்கே அந்த கடத்தியில் ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும். அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், கம்பிச்சுருளின் இருபுறமும் காந்தங்களின் வடமுனையும் தென்முனையும் அமையுமாறு காந்தங்கள் வைக்கப்பட்டுள்ளன. பாருங்கள் பிள்ளைகள், கம்பிச்சுருளின் இருபுறமும் காந்தங்களின் வடமுனையும் தென்முனையும் அமையுமாறு வைக்கப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், வடமுனை லாஸ்ட் பட்டிருப்பேன், வடமுனையும் தென்முனையும் வைக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதன் மூலம் படத்தில் காட்டியவாறு வலிமையான காந்த விசைக்கோடுகள் கம்பிச்சுருளூடாக செலுத்தத்தக்கவாறு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே கவனிக்க வேண்டியது, இங்கே செல்லுகின்ற காந்த விசைக்கோடுகள் வலிமையானதாக இருக்கும் போது தான் அங்கே என்ன செய்யப்படுகின்றது? அந்த தூண்டப்படும் மின்னியக்க விசை அதிகமாக இருக்கும். ஏற்கனவே கற்றிருக்கிறோம், அதாவது தூண்டப்படும் மின்னியக்க விசையின் காரணிகள், அதாவது எந்தெந்த காரணிகள் செல்வாக்கு செலுத்துது. அந்த வகையில் கம்பிச்சுருள்கள் அல்லது முறுக்குகளின் எண்ணிக்கை, சுற்றியுள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை, காந்தத்தின் வலிமை மற்றும் காந்தம் அல்லது சுருள் இயங்கும் கதி, அதாவது சார்பு கதி. அந்த வகையில் பாருங்கள், ABCD எனும் கம்பிச்சுருளின் முனை ஏ அச்சாணியுடன் நிலையாக பொருத்தப்பட்டுள்ள பி என்னும் பித்தளை வளையத்துடனும், அவ்வாறே முனை டி ஆனது கியூ என்னும் பித்தளை வளையத்துடனும் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நழுவல் வளையங்கள். அந்த வகையில் பாருங்கள், பி என்ற நழுவல் வளையத்துடன் ஏ என்ற கம்பிச்சுருள் முனையும், அதே நேரம் கியூ என்ற நழுவல் வளையத்துடன் டி என்ற கம்பிச்சுருள் முனையும் பொருத்தப்பட்டுள்ளது. ஏன் அது என்ன செய்யுது? கம்பிச்சுருள் சுழலப்போகின்றது, அந்த நழுவல் வளையம் நிலையாக இருக்கும். அந்த வகையில் பாருங்கள் பிள்ளைகள், பிக்யூ என்பன நழுவல் வளையங்கள், அதாவது பித்தளையால் ஆக்கப்பட்டுள்ளது, பித்தளையால் ஆக்கப்பட்டுள்ளது. இது முக்கியமாக உங்களுக்கு தெரியும், கலப்புலோகம். கலப்புலோகம் உங்களுக்கு தெரியும் என்ன? பாதுகாப்பானது, அதாவது என்ன செய்யப்படுகின்றது பிள்ளைகள்? பித்தளை என்பது
செப்பு நாகத்தால் மாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், துருப்பிடிக்காத, நீங்கள் கலப்புலோங்கள் தயாரிக்க பயன்படுத்துறது உறுதியானது, துருப்பிடிக்காதுன்றத சில விடயங்கள் கேட்டிருக்கிறீங்க. அந்த வகையில் இந்த வகை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பியூக்கு என்பன நழுவல் வளையங்கள் அது பித்தளையால் ஆக்கப்பட்டுள்ளது. அதாவது சுயமாக துருப்பிடிக்காத விட்டத்தில் அது சுயமாக துருப்பிடிக்கும் போது அது உராய்வு ஏற்படும், உராய்வு ஏற்படும் போது சுழலுவது கடினம். ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பம் துருப்பிடிக்காது, எனவே அது சுழலுவது இலகுவாக இருக்கும். ஆக இங்கே பாருங்கள், ஏபிசி எனும் கம்பி சுருளில் முனை ஏ அச்சாணியுடன் நிலையாக பொருத்தப்பட்டுள்ள பி என்னும் பித்தளை வளையத்துடனும், அவ்வாறே முனை டி ஆனது கியூ என்னும் பித்தளை வளையத்துடனும் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் பி கியூ என்பன நழுவல் வளையங்கள். பாருங்கள் பிள்ளைகள், பி கியூ என்பன நழுவல் வளையங்கள். இந்த நழுவல் வளையத்தில் தொடுகையுறக்கூடியவாறு புறச்சுற்று, அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காபனால் ஆக்கப்பட்ட தூரிகை காணப்படுகின்றன, எக்ஸ் ஒய் என்னும் தூரிகை. பாருங்கள், நழுவல் வளையத்துடன் தொழுகையுறக்கூடியவாறு காபனால் ஆக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட எக்ஸ் ஒய் என்னும் தூரிகை காணப்பட்டுள்ளது. இது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் பாருங்கள், எக்ஸ் ஒய் இந்த தூரிகை அது என்ன செய்யுது, அந்த தூரிகையினுடாக புறச்சுற்றை நாங்கள் இணைக்கின்றோம். அந்த புறச்சுற்று என்ன பிள்ளைகள், உங்களுக்கு தெரிந்திருக்கும் முக்கியமானது புறச்சுற்று, அதுதான் கல்வனோமானியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இங்கே பாருங்கள், இந்த கம்பி சுருளானது அச்சு பற்றி இது சுழலும் போது இங்கே என்ன செய்கின்றது, இந்த கடத்தி கம்பி சுருளில் காந்த புலத்துக்கு ஊடறுத்து செல்லுகின்றது. அவ்வாறு ஊடறுத்து செல்லும் போது, வலிமையான காந்த புலத்துக்குள்ளே இந்த கடத்தி ஊடறுத்து செல்லும் போது அந்த கடத்தி மீது ஒரு தூண்டி ஓட்டம் பாயும் திசை ஏற்படும், தூண்டி ஓட்டம் அதாவது மின்னியக்க விசை ஒன்று ஏற்படுகின்றது, அதுதான் மின்காந்த தூண்டல். இந்த மின்காந்த தூண்டலால் இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய்யின் ஊடாக மின்னோட்டம் பாயும், அதன் காரணமாக இங்கே கல்வனோமானி திரும்பல் அடைகின்றது காட்டி. இந்த சுற்றும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த திரும்பல் அடையும் காட்டின்ற திசை மாறுபடும். அதற்கு காரணம் என்ன என்பதை இப்போது நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையில் பாருங்கள், கம்பிச்சுருள் இந்த தூரிகைகள் எக்ஸ் ஒய் மூலம் புறச்சுருள்ள மைய பூஜ்ய கல்வனோமானியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியணும், மைய பூஜ்ய கல்வனோமானியானது மின்னோட்டம் பாயும் திசையை அறிந்து கொள்வதற்கு பயன்படும். ஆக இங்கே மைய பூஜ்ய கல்வனோமானி ஏன் இணைக்கப்பட்டுள்ளது என்பது இப்போது தெளிவாக விளங்கியிருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், ஆமேச்சர் என்பது ஏபிசிடி கம்பிச்சுருள் நழுவல் வளையம் தூரிகை என்பன ஆமேச்சர் என அழைக்கப்படும். பாருங்கள், ஆமேச்சர் என்பது இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வாறு காணப்பட்டு இவ்வாறு காணப்படும். இது கம்பிச்சுருள் ஏபிசிடி. இல்லை பாருங்கள், ஒரு வளையம் காணப்படும், இங்கே ஒரு வளையம் காணப்படும். அந்த வளையத்தில் நீங்கள் பார்க்கணும், இவ்வாறு காணப்படும். இதில் நீங்கள் பாருங்கள், டி ஆனது கியூடன் தொடுக்கப்படும், ஏ ஆனது பியுடன் தொடுக்கப்பட்டிருக்கும். இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது இதில் காபன் தூரிகை, அதாவது காபன் நலாக்கப்பட்ட தூரிகை காணப்படும். இதிலிருந்து இங்கே கல்வனோமானி இணைக்கப்பட்டிருக்கு. ஆக இங்கே உருவார மின்னோட்டம் என்ன மின்னோட்டம், அது தொடர்பான விடயங்கள் பார்க்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், ஆமேச்சர். அதாவது இந்த பகுதி, அதாவது இந்த பகுதியை நீங்கள் தவிர்த்தீர்கள் என்றால் இதுதான் ஆமேச்சர், ஆமேச்சர் எனப்படும். முழங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் இதனுடன் தொடர்பட்ட அதன் செயற்பாடு எவ்வாறு இந்த இங்கே உருவாகிற மின்னோட்டம், ஏற்கனவே நீங்கள் கற்றிருக்கீங்கள் சைக்கிள் டைனமோ அல்லது மின் பிறப்பாக்கில் உருவாகும் மின்னோட்டம், ஆடலோட்டம், ஆடலோட்ட மின்னோட்டம், அதாவது நேரத்துடன் மின்னோட்டம் பாயும் திசை வேறுபடுகின்றது. ஆகவே அது எவ்வாறு நடைபெறுகின்றது அந்த தத்துவத்தை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், மின்காந்த தூண்டல் பிரயோகிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் மின் பிறப்பாக்கி அல்ல டைனமோவில் எவ்வாறு ஏற்படுது, அதுக்கு நாங்கள் என்ன விதி பயன்படுத்த வேணும், பிளம்மிங்கின்ற வழக்கை விதி. அந்த வகையில் இங்கே பாருங்கள், அதே படம் தான் இங்கே தரப்பட்டிருக்கு, இல்லை உங்களுக்கு இதை பெரிதாக தரப்பட்டிருக்கு. இல்லை பாருங்கள், இது உங்களுக்கு தெரியணும், காந்த புலம் அதாவது வடமுனையிலேருந்து தென்முனைக்கு நோக்கி வலிமையான காந்த விசை கோடுகள் செல்லுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே பாருங்கள், கம்பி சுற்று காணப்படுகின்றது. அந்த கம்பி சுற்றில் நீங்கள் பாருங்கள், முதலாவது ஏபிசிடி என்பது கம்பி சுற்று. அந்த கம்பி சுற்றில் ஏ ஆனது ஒரு புல நழுவல் வளையமான பியுடன் தொடுகையிட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க,
டி ஆனது, கம்பி சுருளின் டி ஆனது நழுவு வளையம் கியூவுடன் தொடுகையிட்டிருக்கு. இந்த பாருங்க, இது ஒன்று நீட்டு ஒன்று கட்டு. அப்போது தான் அது என்ன செய்யணுது, ஒரு அச்சு பற்றி அது சுழலும் போது இந்த கம்பி சுருள் முறுக்குப்படாமல் இருக்க வேண்டும். இதற்காக இங்கே பாருங்கள், இவ்வாறு இங்கே ரெண்டுமே இந்த வளையத்தில் இவ்வாறு ஒன்று, அதாவது கியூ என்ற வளையம் மற்றியது நீங்கள் பாருங்கள் இவ்வாறு என்ன செய்யும், பி என்ற வளையம் நழுவல் வளையத்துடன் தொடுகை இருக்கும். நாங்கள் அங்கே பார்த்தது எளிய நீரோட்ட மின்மோட்டரில் பிளந்த வளையம், இங்கே அவ்வாறு இல்லை. இதே நேரத்தில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இந்த ரெண்டு நழுவல் வளையத்திலேயும் காபன் தூரிகை ப்ரஷ் காணப்படுகின்றது. அதன் ஊடாக என்ன செய்யுது, கடத்தி தொடுக்குங்கம்பி இணைத்து கல்வனோமானி இணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த சுற்றுநூடாக தான் மின்னோட்டம் பாய்வதற்கான நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். இந்த கம்பி சுருளை நாங்கள், அதாவது மேல் பகுதியை நாங்கள் சைக்கிள் டைனமோ இருக்கு, இதை நாங்கள் இவ்வாறு சுற்றும் போது அங்கே இந்த கம்பி சுருள் அச்சு பற்றி சுழலும் போது அங்கே என்ன மாற்றம் ஏற்படும், இந்த சுழலைக்க இங்கே என்ன செய்யுது, காந்த புலத்துக்குள்ள கடத்தியானது செங்குத்தாக ஊடறுத்தி செல்லும். அவ்வாறு ஊடறுத்தி செல்லும் போது மின்னோட்டம் பாயும், அந்த கடத்தியில் மின்னோட்டம் தூண்டும் விசை அல்லது தூண்டி ஓட்டம் பாயும் திசை அறிந்து கொள்ளலாம். அதற்கு பிளம்பிங் என்ற விளக்கை விதி பயன்படுத்துவோம். அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே பாருங்கள், ஏபியினூடாக மின்னோட்டம் செல்ல, மின்னோட்டத்தின் லாஸ்ட் பார்ட்ரிபேட் ஏபியினூடாக இவ்வாறு மின்னோட்டம் செல்லுகின்ற திசையை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் பாருங்கள், வடமுனைவு தென்முனைவு பாருங்கள். அப்போ மின்னோட்டம் செல்லுகின்ற திசையை நாங்கள் பார்க்கணும், அதுக்கு நாங்கள் நடுவிரல், காந்தப்புலத்தின் திசை சுட்டிவிரல், அதே நேரம் கடத்தின் இயக்க திசை பெருவிரல். ஆக இந்த பகுதி பாருங்கள் கீழ் நோக்கி, இது கீழ் நோக்கி செல்லும்போது, அதாவது டிசி கீழே போகும்போது ஏபி மேல் நோக்கி இயங்கும், இது மேல் நோக்கி இயங்கும். ஏன் நீங்கள் சுழல் கம்பி சுருள் சுழல்ற சுற்றுப்பட்டி பாருங்கள், அந்த வகையில் சி டி கீழ் நோக்கி. ஆகவே இங்கே பாருங்கள், மேல் நோக்கி கடத்தி இயங்குது, காந்தப்புலம் வடக்கிலேருந்து தெற்கு நோக்கி இருக்குது. ஆகவே மின்னோட்டம் எவ்வாறு காணப்படும், ஏபியில் ஏயிலேருந்து பியை நோக்கி காணப்படும். பாருங்கள் பிளம்பிங் இந்த விதிப்படி ஏயிலேருந்து பியை நோக்கி மின்னோட்டம் தூண்டிய ஓட்டம் பாயும் திசை எவ்வாறு காண்பது, காந்தப்புலத்தின் திசை சுட்டி விரல் காட்டுகின்றது என்லேருந்து வடக்கு, இது மேல் நோக்கி கடத்தி இயங்குது, மேல் நோக்கி கடத்தி இயங்குது. மேல் நோக்கி இயங்கும்போது மின்னோட்டம் இவ்வாறு ஏயிலேருந்து பியை நோக்கி செல்லும். இதே நேரம் பாருங்கள் பி, அதாவது இந்த சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பம் கம்பி சுருள் என்ன செய்யுது, கீழ் நோக்கி சுற்றுகின்றது. கீழ் நோக்கி சுற்றும்போது இங்கே பாருங்கள் பிள்ளைகள், மின்னோட்டம் பாயும் திசையை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், காந்தப்புலமானது வடக்கிலேருந்து தெற்கு நோக்கி இருக்குது, தெற்கு நோக்கி இங்கே நிற்குது, இயக்கம் கீழ் நோக்கி நிற்கு. ஆகவே மின்னோட்டம் எவ்வாறு என்பதை பார்க்கலாம். பாருங்கள் பிள்ளைகள், இவ்வாறு இருக்கின்றது, கீழ் நோக்கி இயக்கின்றது. ஆகவே மின்னோட்டம் என்ன செய்கின்றது, வெளி நோக்கி இவ்வாறு காணப்படும். பாருங்கள், இது முக்கியமான விடயம். இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு இது சுழன்று, அதாவது நீங்கள் இவ்வாறு காணப்படுகின்றது பாருங்கள், இவ்வாறு காணப்படுகின்ற கம்பி சுருள் இவ்வாறு திரும்பும் போது எங்களுக்கு என்ன செய்கின்றது, ஊடறுத்து செல்கிற அளவு உச்சமாக இருக்கும். ஆகவே எங்கள் மின்னோட்டம் என்னவா இருக்கும், அந்த தூண்டப்பட்ட மின்னியக்க விசை உயர்வாக இருக்கும். இப்போ இந்த மற்ற திசைக்கு இங்கே வரும்போது படிப்படியாக குறைந்து அது என்ன செய்கிறது, பூச்சியத்துக்கு வரும். பிள்ளைகள், இது இயங்குகிற திசை, இயங்கிக்க ஆரம்பத்தில் பூச்சியம், ஏன் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கா, இல்லை, அந்த காந்தப்புலத்தை ஊடறுத்து செல்லலை, காந்தப்புலத்தின் வழியே இருக்கு. ஆகவே இது முக்கியமான விடயம். அதற்கு நாங்கள் பயன்படுத்தப்படுறது மின்காந்த தூண்டலில், அதாவது தூண்டி ஓட்டம் பாயும் திசை அறிந்து கொள்வதற்கு பிளம்பிங்கின்ற விளக்கை விதி தான் பயன்படுத்தணும். அந்த வகையில் இப்போது நாங்கள் அடுத்த விடயத்தை செல்வோம். பாருங்கள், கம்பி சுருள் சுழலும் போது குறுக்காக அமைந்துள்ள காந்தப்புலம் சுருளின் ஏபி கம சிடி பகுதிகள் மூலம் வெட்டி கொண்டு பயணம் செய்வதன் மூலம் மின்காந்த தூண்டல் உண்டாகும். இதுதான் நீங்கள் பாருங்கள், இவ்வாறு ஊடறுத்து செல்லும். இது பாருங்கள், இங்கே கீழ் நோக்கி, இந்த பாருங்கள், இந்த கம்பி சுருள் இவ்வாறு சுற்றும் போது இது மேல் நோக்கி அசையும் ஏபி, அதே நேரம் டிசி கீழ் நோக்கி அசையும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த காந்தப்புலத்தை அது என்ன செய்து, ஊடறுத்து செல்லுன்றது. அவ்வாறு காந்தப்புல மாற்றத்துக்குள்ள கடத்தி அசையும் போது என்ன செய்யப்படுகின்றது, கடத்தியின்ல மின்னியக்க விசை தூண்டப்படுது. ஆகவே இங்கே பாருங்கள், கம்பி சுருள் சுழலும் போது குறுக்காக அமைந்துள்ள காந்தப்புலம்
சுருளின் ஏபி கம சிடி பகுதிகள் மூலம் வெட்டி கொண்டு பயணம் செய்வதன் மூலம் மின்காந்த தூண்டல் உண்டாகும். ஆக இவ்வாறு இந்த ஒன்றொன்று வெட்டுவதன் மூலம் மின்காந்த தூண்டல் உண்டாகின்றது. சுற்று பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளதால் மின்காந்த தூண்டல் மூலம் ஏபி கம சிடி என்பவற்றில் மின்னோட்டம் உண்டாவதுடன் பிளம்மிங்கின் வழக்கை விதிப்படி மின்னோட்டம் திசை அறியலாம். பாருங்க, இந்த சுற்று பூரணமாக்கப்படுது. அது எப்படி பூரணமாக்கப்படுதுன்றா, இந்த கார்பன் தூரியை பாருங்க, நழுவல் வளையம் இணைக்கப்பட்டிருக்கு இந்த கம்பிச்சுருள் முனைகளுடன். அந்த கம்பிச்சுருள் முனையனுடன் நழுவல் வளையம், நழுவல் வளையம் பித்தளையால் ஆக்கப்பட்டது. பித்தளையால் ஆக்கப்பட்டதுனால் அந்த கடத்தி அதனூடாக மின்னோட்டம் பாயும். ஆகவே இங்கே பாருங்கள், அந்த நழுவல் வளையத்துடன் பொருத்தப்பட்டது கார்பன் தூரிகை. அந்த கார்பன் தூரியையும் ஒரு மின்கடத்தி. எனவே இங்கே பாருங்க, அந்த மின்கடத்தி என்ன செய்யப்படுகின்றது, அந்த கார்பன் தூரியானது இவ்வாறு தொடுக்கும் கம்பினால் பூரணமாக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு பூரணமாக்கப்படும் போது அங்கே சுற்று பூரணமாக்கப்படுக அந்த சுற்றினூடாக மின்னோட்டம் பாயும். ஆகவே இங்கே தூண்டப்பட்ட மின்னியக்க விசை காரணமாக இந்த சுற்றினூடாக மின்னோட்டம் பாய்கின்றது. அதான் இங்கே கூறப்படுகிறது, சுற்று பூரணப்படுத்தப்பட்டுள்ளதால் மின்காந்த தூண்டல் மூலம் ஏபி கம சிடி என்பவற்றில் மின்னோட்டம் உண்டாவதுடன். இங்கே பாருங்கள், இதனூடாகவும் இதனூடாகவும் மின்காந்த தூண்டல் உண்டாவதன் காரணமாக பிளம்மிங்கின் வழக்கை விதி. இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது பிளம்மிங்கின் வழக்கை விதி. ஏன் காந்த சுற்றுடன் தொடர்பட்ட காந்த புலத்தில் மாற்றம் ஏற்படுவதன் விளைவாக அந்த சுற்றில் என்ன செய்யுது, தூண்டப்படும் மின்னியக்க விசை மின்காந்த தூண்டல். ஆகவே இங்கே பாருங்கள், சுற்று பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளதால் மின்காந்த தூண்டல் மூலம் ஏபி கம சிடி என்பவற்றில் மின்னோட்டம் உண்டாவதோடு பிளம்மிங்கின் வழக்கை விதிப்படி மின்னோட்ட திசையை அறியலாம். இங்கே பாருங்கள், மின்னோட்ட திசை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இப்போது பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் மின்னோட்டம் செல்லும் திசையானது இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், காந்தப்புலம் இவ்வாறு காணப்படுகிறது. கடத்தி மேல் நோக்கி இயங்குக, அந்த ஏபியில் உள்நோக்கி செல்லும். ஏபியில் உள்நோக்கி செல்லும். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், சிடி கடத்தி கீழ் நோக்கி இயங்குது, இவ்வாறு காணப்படுகின்றது காந்தப்புலம். ஆகவே வெளிநோக்கி மின்னோட்டம் செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் இதனூடாவார மின்னோட்டம். இங்கே பாருங்கள், பிளந்த வளையம் கியூனூடாக வையினூடாக செல்லும். ஆக இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஏபி கடத்தி ஏபி மேல் நோக்கி அசையும் போது தூண்டிய ஓட்டம் பாயும் திசை, எவ்வாறு காணப்படும் பிள்ளைகள், மேல் நோக்கியா தூண்டி லாஸ்ட் பார்ட் ரிப்பீட் தூண்டி ஓட்டம் பாயும் திசை ஏயிலிருந்து பி நோக்கி. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நீங்கள் பாருங்கள், இன்னொரு சந்தர்ப்பம், கடத்தி சியிலிருந்து டி சிடி கடத்தி சிடியை நீங்கள் பாருங்கள். அது பாருங்கள் கீழ்நோக்கி அசையும் போது ஏம் பாருங்கள், இந்த கம்பி சுருள் எவ்வாறு அசைகிறது. இது ஏபி மேல் நோக்கி செல்லும் போது, டிசி கீழ் நோக்கி அவ்வாறு அசையும் போது இங்கே பாருங்கள் பிள்ளைகள், தூண்டிய ஓட்டம் பாயும் திசை அதுக்கு பிளம்மிங்கின் வழக்கை விதியை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்ற பாருங்கள் பிள்ளைகள், காந்தப்புலம் இவ்வாறு செல்லுகின்றது, கீழ் நோக்கி அயசுகின்றது. ஆகவே சியிலிருந்து டியை நோக்கி மின்னோட்டம் பாயும். சியிலிருந்து டி நோக்கி காணப்படும். இப்போது பாருங்கள் பிள்ளைகள், இது ஒரு சுற்றுகின்றது. இப்போது ஏ என்ன செய்கின்றது, டி என்ற இடத்திலும், டியானது ஏ என்ற இடத்திலும் வருகின்றது. ஆகவே இங்கே பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். இது அரை சுற்று இவ்வாறு சென்றிருக்கு. அடுத்த சுற்றுக்கு பார்க்கும்போது பிள்ளைகள், இங்கே இருப்பது
டிசி இந்த இடத்துல பிஏ. இப்போது என்ன செய்ய போகின்றது பிள்ளைகள்? டிசி மேல் நோக்கி செல்ல போகின்றது. அதாவது டிசி மேலே இயங்க போகுது. அந்த சந்தர்ப்பத்தில் அதை ஊடறுத்து செல்ற காந்தப்புலம் உங்களுக்கு தெரியும். அந்த காந்த விசை கோடுகளை வெட்டப்படும் போது பாருங்கள், பிளம்பிங்கின் விளக்கு விதி டிசியானது உங்களை தெரிய வேணும், கடத்தி கடத்தி மேல் நோக்கி இயங்குகின்றது, அதே நேரம் காந்தப்புலம். ஆகவே இந்த மின்னோட்டம் இவ்வாறு திசையிலேயே காணப்படும். ஆகவே அங்கே உருவாகிற மின்னோட்டம் என்னவென்பது தெரியணும். இங்கே உருவாகிறது ஆடலோட்டம் மின்னோட்டம். பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இந்த சந்தர்ப்பம் எக்ஸ் தூரிகையோடு இணைக்கப்பட்டிருக்கு, காபன் தூரிகை ஏயானது, அதே நேரத்தில் டி பிளந்த வளையம் கியூ அதனுடன் இணைக்கப்பட்டது வை. ஆகவே இங்கே என்ன நடைபெறுகின்றது அது தொடர்பான விடயங்களை இப்போது நாங்கள் பார்க்கலாம். பிள்ளைகள் இப்போது பாருங்கள், நாங்கள் எவ்வாறு இங்கே இந்த கம்பி சுருள் இந்த காந்த புலத்துக்குள்ளே சுற்றும் போது என்ன மாற்றம் ஏற்படுது அந்த வகையில் நீங்கள் பாருங்கள். கடத்தி ஏபி மேலே அசையும் போது தூண்டி ஓட்டம் பாயும் திசை ஏயிலிருந்து பி நோக்கி. அதாவது ஏன் இங்கே பாருங்கள், இந்த கம்பி சுருள் அச்சு பற்றி சுழல்கிற விதம் எவ்வாறு சுற்றுகின்றது? மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசையில், அதாவது இடஞ்சுழியாக சுற்றுகின்றது. அது முக்கியமான விடயம். அந்த வகையில் கடத்தி ஏபி மேலே நோக்கி அசையும் போது தூண்டி ஓட்டம் பாயும் திசை ஏயிலிருந்து பியும், அதே நேரம் கடத்தி சிடி கீழ் நோக்கி அசையும் போது தூண்டி ஓட்டம் பாயும் திசை உங்களுக்கு தெரியும் சியிலிருந்து டி நோக்கியும் இருக்கும். இது எவ்வாறு சுற்றுகின்றது பிள்ளைகள்? மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசையில் சுற்றுகின்றது, அதாவது இடஞ்சுழியாக. அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இது உங்களுடைய பாடப்புத்தகத்து தரப்பட தரவு. இங்கே பாருங்கள், வலஞ்சுழியாக கம்பி சுருள் சுழலும் போது. இங்கே பாருங்கள், கம்பி சுருள் எவ்வாறு சுழலுன்றது படத்தில் காட்டியவாறு இடஞ்சுழியாக சுழலும் போது ஏபியின் ஊடாக மின்னோட்டம் பாயிடுறது என்பதை தான் நாங்கள் பார்த்தோம். ஆக இங்கே பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இது உங்களுடைய பாடப்புத்தகத்து தரப்பட்ட விடயம், இது உண்மையில் இடஞ்சுழியாக கம்பி சுருள் சுழலும் போதுன்னு தான் சரியாக இருக்கும். இது தவறானது. இடஞ்சுழி இல்லை, நீங்கள் குறிப்பிட வேண்டியது இடஞ்சுழியாக கம்பி சுருள் சுழலும் போது ஏபி பகுதி மேல் நோக்கி அசையும் போதும் மின்னோட்டம் ஏபி திசையிலும். பாருங்கள் பிள்ளைகள், ஏபி என்ன செய்கிறது? மேல் நோக்கி அசையுது. காரணம் என்ன? இது சுழலும் போது இந்த கம்பி சுருள் என்ன செய்கிறது? மேல் நோக்கி இந்த காந்தப்புலத்தை வெட்டி செல்லுகின்றது. ஆகவே பிள்ளைகள் இங்கே பாருங்கள், இதில் முக்கியமான விடயம், கம்பி சுருள் இடஞ்சுழியாக சுழலும் போது அல்லது ஏபி பகுதி மேல் நோக்கி அசையும் போது மின்னோட்டம் ஏபி திசையிலும், இது ஒரு விடயம். அதே நேரம் ரெண்டாவது விடயம், சிடி பகுதி கீழ் நோக்கி அசையும் போது பிளம்பிங்கின் விளக்கை விதிப்படி மின்னோட்டம் சிடி திசையிலும் செல்லும். விளங்குதா பிள்ளைகள்? அந்த வகையில் ஏபி கம சிடியின் மூலம் தூண்டப்பட்ட மின்னோட்டம் தொடர்ச்சியான ஒரே திசையில் மின் சுருளுண்டாக பாய செய்யும். அதாவது ஏபிசிடி வழியே மின்னோட்டம் செல்லும். பாருங்கள் எவ்வாறு மின்னோட்டம் செல்லுகின்றது. ஏபிசிடி இங்கே பாருங்கள் பிள்ளைகள், தூண்டப்பட்ட மின்னோட்டம் இவ்வாறு சென்று அதே நேரம் சிடி. விளங்குதா பிள்ளைகள்? அதுதான் இங்கே கூறப்படுகின்றது. ஏபிசிடி வழியே மின்னோட்டம் செல்லும். இப்போது நாங்கள் பார்த்துருக்கின்றோம், அதாவது ஒரு கம்பி சுருள், அந்த கம்பி சுருளானது சுழலும் போது, அதாவது இடஞ்சுழியாக சுழலும் போது அந்த வகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க காந்த விசைக்கோடுகள் எவ்வாறு வெட்டப்படுகின்றது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அங்கே என்ன செய்கின்றது பிள்ளைகள்? அந்த கடத்தியில் தூண்டப்படும் மின்னியக்க விசை எவ்வாறு காணப்படுகின்றது, அந்த திசை எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை பிளம்பிங்கின்ற விளக்கை விதியை பயன்படுத்தி நாங்கள் கண்டுகொள்கின்றோம். இப்போது நாங்கள் அடுத்த விடயமாக பார்க்க இருப்பது அந்த தத்துவம் எவ்வாறு இங்கே ஆடலோட்ட மின்னோட்டம் உருவாகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கம்பி சுருள் சுருளும் திசைக்கேற்ப அந்த மின்னோட்டம் உருவாகின்ற திசை எவ்வாறு மாறுபடுகின்றது ஒரே தடவையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரே வகையில் அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், மின்னோட்டம் உண்டாகும் விதத்தை நாங்கள் அறிகின்றோம். இதை பாருங்கள், மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசையில் இடஞ்சுழியாக சுற்றுகின்றது. இந்த கம்பி சுருள் இடஞ்சுழியாக சுற்றுகின்றது. இங்கே பாருங்கள், கடத்தி இவ்வாறு இருக்கும் போது இங்கே பாருங்கள் நிற்கின்ற நிலை, அதாவது கீழே ஏயாகவும் பி, அதாவது இது பிளந்த வளையங்கள் பிக்கு உடன் இணைக்கப்பட்டிருக்கும், ஏ ஆனது பியுடனும்
கியூ ஆனது டி உடன் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் மின்காந்த தூண்டல் இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது கடத்தி வழியே என்னவா இருக்கின்றது, அந்த காந்தப்புலத்தின் வழியே கடத்தி காணப்படுகின்றது, செங்குத்தாக இல்லை. எனவே அங்கே என்ன செய்யப்படும், மின்மியக்க விசை அல்லது மின் தூண்டல் விசை ஏற்படுமா, மின்னியக்க விசை அல்லது மின் தூண்டல் விசை ஏற்படுமா, இல்லை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் பூச்சியம் மின்னோட்டம் இல்லை, கடத்தியில் மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படாது, ஆகவே அங்கே மின்காந்த தூண்டல் ஏற்படாது, எனவே அங்கே பூச்சியம். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது பாருங்கள், இந்த கடத்தி சுழலுகின்றது, ஆகவே இது எங்கே மேல் நோக்கி இயங்க போகின்றது, அதே நேரம் சிடி ஆனது கீழ் நோக்கி இயங்க போகுது. பாருங்கள், இந்த அசைவு திசை காட்டப்பட்டிருக்கு பிள்ளைகள். இங்கே பாருங்கள் இந்த அசைவு எவ்வாறு இயங்குகின்றது என்பதை காட்டுகின்றது. பாருங்கள், முதலாவது சந்தர்ப்பத்தில் ஏபி இவ்வாறு காந்த புலத்தை ஊடறுத்து செல்லுகிறது. இது உங்களுக்கு தெரியணும், காந்த புலம் சமாந்தரமாக செல்லுது. அந்த காந்த புலத்தை ஊடறுத்து செல்ல போகும்போது இந்த ஏபி என்ன செய்யுது, அந்த காந்த விசை கோடுகளை செங்குத்தாக ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இடைவட்ட போகின்றது. அவ்வாறு இடைவட்டப்பட போது இங்க தூண்டப்படும் என்ன செய்கின்றது, மின்னியக்க விசை காரணமாக அந்த கடத்தியில இது புறச்சுற்றினூடாக அதாவது தூரிகையினூடாக அங்க என்ன செய்யறோம், கல்வனோமானி சுற்று பூர்ணமாக்கப்பட்டிருக்கு. எனவே அதனூடாக மின்னோட்டம் செல்லும். ஆகவே இங்க பாருங்க, இது படிப்படியாக மேல் நோக்கி வரும் போது பாருங்கள், படிப்படியாக இங்க பாருங்கள் கிடியாக, அதாவது இது நிலைக்கு தகவல் நோக்கி இருக்கு, இப்போது கிடியாக வருகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் 90 பாகை திரும்பிக்க அது பாருங்கள் உச்ச அளவில் என்ன செய்கின்றது, மின் தூண்டிக்கப்படுகின்றது, அதாவது மின்காந்த தூண்டல் உயர்வாக இருக்கும், தூண்டிக்கப்படும் மின்னிய தூண்டப்படும் மின்னியக்க விசை உயர்வாக இருக்கும், அது செங்குத்தாக ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்க இங்கே படிப்படியாக அதிகரித்து இந்த புள்ளி உச்சமாக இருக்கும். அதுதான் பாருங்கள், இங்கே பாருங்கள் நிலைக்குத்தாக இருந்து இவ்வாறு முதலாவது நீங்கள் பாருங்கள் இவ்வாறு ஏபி இருக்கின்றது, காந்தப்புலம் இவ்வாறு செல்லுகின்றது, இப்போது என்ன செய்கின்றது, இங்கே வருகின்றது பி. விளங்குதா பிள்ளைகள்? அதாவது கடத்தி உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும் என்ன நிலைக்கு, காந்தப்புலம் செல்லுகின்ற திசைக்கு செங்குத்தாக வருகின்றது. அவை அவ்வாறு வரும்போது உங்களுக்கு இப்போது தெளிவாக விளங்கி இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் 90 பாகை திரும்பல் அடையும் போது உச்ச மின்னோட்டமாக இருக்கும். அந்த சந்தர்ப்பம் பாருங்கள், இங்கே மின்னோட்டம் என்ன செய்கின்றது, காந்தப்புலத்தின் திசையும் குறுக்காக இல்லை, அதாவது கடத்தி காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக அமையலை, எனவே அங்கே என்ன நடைபெறுகின்றது, மின் துண்டிக்கப்படாது, இங்கே தூண்டப்படுகின்றது உச்சமாக இருக்கும் 90 பாகை. இதற்கிடையில் படிப்படியாக அந்த மின்னோட்டம் துண்டிக்கப்படுற அளவு மின் துண்டிக்கப்படும் விசை அதாவது மின் தூண்டப்படும் விசை மின்னியக்க விசை தூண்டப்படும் அளவு அதிகரிக்கின்றது. லாஸ்ட் பார்ட் ரிப்பீட், மின்னியக்க விசை தூண்டப்படும் அளவு படிப்படியாக அதிகரித்து உச்ச பெருமானத்தை பெறுகின்றது 90 பாகை திரும்பல் அடையும் போது. இதே நேரத்தில் இப்போது பாருங்கள், இதிலிருந்து மேலும் அது இடஞ்சொல்லியாக சுற்றும் போது இப்போ ஏயானது மேல் நோக்கியும் ஏபி ஆனது மேல் நோக்கியும் அதே நேரம் சிடி ஆனது கீழ் நோக்கியும் அசையப்போகின்றது. அந்த வகையில் அங்கே என்ன நடைபெறுகின்றது, இந்த சந்தர்ப்பத்தில் மின் துண்டிக்கப்பட மின்னியக்க விசை தூண்டப்படவில்லை, இங்கே மின்னியக்க விசை தூண்டப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அது பாய் மின்னோட்டத்தின் திசையை பாருங்கள் பிள்ளைகள் எவ்வாறு காணப்படுகின்றது. இப்போது பாருங்கள், இந்த இது ஏபி ஆனது இப்போது மேல் நோக்கி வருகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மின்னியக்க விசை தூண்டப்படாது, காரணம் அது நிலைக்குத்தாக காணப்படுகின்றது, அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக காணப்படவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் மின்னியக்க விசை தூண்டப்படவில்லை, பூச்சியமாக இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் மின்னோட்டம் பாயின் திசையை நீங்கள் பார்க்கலாம், மேல் இவ்வாறு காணப்படுகின்றது. பாருங்கள், இவ்வாறு அம்புக்குறி காணப்படும். இப்போது பாருங்கள், இங்கே பாருங்கள் ஏபி கூட செல்லுகின்றது மின்னோட்டம், அதே நேரம் சிடி இப்போது மீண்டும் சுற்றுகின்றது, அதாவது 180 பாகை சுற்றி அடுத்தது 270 பாகைக்கு சுற்றப்படும் போது, இது ஒரு சுற்று பிள்ளைகள், 270 பாகைக்கு சுற்றப்படும் போது ஏபி இவ்வாறாகவும் டிசி இவ்வாறாகவும் காணப்படும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் உச்ச அளவை பெற்றுக்கொள்கின்றது, ஆனால் அது மின்னோட்டம் பாயும் திசை பாருங்கள் டிசி இவ்வாறு காணப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பம் டிசி என்ற அளவை குறிக்கின்றது. ஆகவே இங்கே மின்னோட்டம் பாயும் திசை இந்த சந்தர்ப்பத்தில் டிசி, அதே நேரத்தில் ஏபி அதாவது பிஏயினூடாக மின்னோட்டம் பாயும். இங்கே பாருங்கள் ஏபியினூடாக பாயின்றது, இந்த சந்தர்ப்பத்தில் பிஏயினூடாக பாயின்றது. இது கவனிக்க வேண்டிய விடயம்.
மின்னோட்டம் பாயும் திசை ஏபிக்குடாக மாறி மாறி மின்னோட்டம் செல்லுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஏயிலிருந்து பி அதே நேரத்தில் என்ன செய்யுது, சியிலிருந்து டிக்கு பாயின்றது. அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பாருங்கள், டியிலிருந்து முதல் பார்க்கிறது டியிலிருந்து சிக்கு, டியிலிருந்து சிக்கு செல்கின்றது. அதே நேரம் என்ன செய்கின்றது, பியிலிருந்து ஏக்கு. ஆகவே இங்கே பாருங்கள் மின்னோட்டம் பாயும் திசை வேறுபடுது. ஆகவே முதலொரு சந்தர்ப்பம் இவ்வாறு காணப்படும், ரெண்டாவது சந்தர்ப்பம் திசை வேறுபடுகின்றது. ஆகவே அது கீழ் நோக்கி, அதன் காரணமாக தான் இது என்ன செய்கின்றது, நேரத்துடன் மின்னோட்டம் பாயும் திசை வேறுபடுகின்றது. ஆகவே இது ஒரு ஆடல் ஓட்ட மின்னோட்டம். எனவே இப்போது உங்களுக்கு தெரியணும், சைக்கிள் டைனமோ அல்லது மின் பிறப்பாக்கில் எவ்வாறு மின் பிறப்பிக்கப்படுகின்றது, அது எவ்வாறு ஆடலோட்ட மின்னோட்டமாக ஏற்படுது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் மீண்டும் அது பாருங்கள், பழைய நிலை அடைகின்றது. ஒரு சுற்று முடிவடைந்த ஆரம்ப நிலை அடையும் போது அந்த சந்தர்ப்பத்தில் காந்த விசை கோடுகள் ஒன்று ஒன்று செங்குத்தாக வெட்டாது. எனவே பழைய நிலை அடைகின்ற பூச்சியம் மின்காந்த விசை அதாவது மின்னியக்க விசை தூண்டப்படாது. எனவே அங்கே பூச்சியமாக இருக்கின்றது. ஆகவே பிள்ளைகள் இப்போது உங்களுக்கு தெளிவாக இந்த வரைபிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அதாவது ஆரம்பத்தில் இந்த அச்சு எப்படி இருக்கின்றது பாருங்கள், அதாவது கம்பி சுருளில் நீங்கள் பாருங்கள் ஏபியானது அந்த காந்த விசையின் வழியே காணப்படும். எனவே அங்கே ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும்போது தான் அந்த கடத்தியில் என்ன செய்கின்றது, காந்த விசை அதாவது காந்த விசையும் அதே நேரம் கடத்தியும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அசையும் போது தான் அங்கே மின்னியக்க விசை தூண்டப்படுகின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் மின்னியக்க விசை தூண்டப்படவில்லை, இங்கே மின்னியக்க விசை தூண்டப்படவில்லை, மின்னியக்க விசை தூண்டவில்லை. இவ்வாறு இதை சுற்ற போது பாருங்கள், இவ்வாறு கீழ் நோக்கி மேல் செல்ல வரும்போது 90 பாகைக்கு திரும்போது அங்கே மின்னியக்க விசை அதிகரித்து, ஏன் உங்களை தெரியவனும், காரணம் அந்த கடத்தி காந்த புலத்துக்குள்ளே செங்குத்தாக வெட்டுகின்ற அளவு அதிகரிக்கின்றது. அந்த வகையில் 90 பாகையில் அது உச்சமாக மின்னியக்க விசை தூண்டப்படுகின்றது என்பது தெளிவாக இருக்கணும். அதாவது வலிமையான காந்த புலத்துக்குள்ளே அந்த கடத்தி ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக ஊடறுத்து செல்லேக்க அங்கே என்ன செய்கின்றது, அதிக அளவில் உச்ச அளவில் மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும், தூண்டப்படும், மின்னியக்க விசை தூண்டப்படும். அது மின்னோட்டம் ஓட்டம் பாயும் திசையாக இருக்கும். அது இவ்வாறு காணப்படும். அந்த வகையில் ஏயிலேருந்து பி இவ்வாறு காணப்படும். நான் அடுத்ததாக 270 பாகை செஞ்சு லாஸ்ட் பார்ட்ருப்பேன். 270 பாகையில் இதன் திசை பாருங்கள், ஏயிலேருந்து பி ஆனது இப்போது பியிலேருந்து ஏக்கு செல்லுகின்றது. ஆகவே இங்கே ஆடலோட்டம் உருவாக்கப்படுகின்றது, அதாவது திசை மாறுகின்றது, மின்னோட்டம் பாயும் திசை மாறுகின்றது. இப்போது பழையபடி பாருங்கள், 90 பாகை திரும்பி மீண்டும் அது 180 பாகைக்கு வரும்போது அது என்ன செய்கிறது, மின்னியக்க விசை தூண்டப்படவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் மின்னியக்க விசை தூண்டப்படவில்லை. இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். இது பாருங்கள் ஏபி, இது டி. இதே நேரத்தில் பாருங்கள் பழையபடி டிக்கு செல்லும்போது அதாவது 270 பாகையில் திரும்பல் அடையும் போது ஒன்று ஒன்று காந்த விசை கோடுகளை ஒன்று ஒன்று கடத்தி செங்குத்தாக ஊடறுத்து செல்லுகின்றது. எனவே அங்கே மின்னோட்டம் மின்னியக்க விசை தூண்டப்படுகின்றது. அந்த வகையில் டியிலேருந்து சியை நோக்கி மின்னோட்டமும் அதே நேரம் பியிலேருந்து ஏ நோக்கி மின்னோட்டமும் பாயும். அதே நேரத்தில் ஒரு முழு சுற்று 360 பாகை திரும்பல் அடையும் போது அங்கே மீண்டும் பழைய ஆரம்ப நிலை அடைகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலேயும் என்ன செய்யப்படுகின்றது, மின்னியக்க விசை தூண்டப்படவில்லை. ஆகவே பிள்ளைகள் பாருங்கள், இந்த சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் மின்னியக்க விசை தூண்டப்படவில்லை. அதன் காரணமாக அங்கே என்ன செய்யப்படுகின்றது, பூச்சியமாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இதில் பாருங்கள் 90 பாகை 270 பாகை திரும்பல் அடையும் போது அந்த காந்த வலிமை அதாவது வலிமையான காந்த புலத்துக்கூடாக கடத்தி ஊடறுத்து செல்லுவது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்க அங்கே உருவாகும் தூண்டப்படும் மின்னியக்க விசை உயர்வாக இருக்கின்றது. ஆகவே மின்னோட்டம் உயர்வாக இருக்கின்றது. பழையபடி உங்களுக்கு திசை மாறுறதும் ஏன் என்பது தெளிவாக விளங்கியிருக்கு. இது உங்களுக்கு தெரியணும், இடஞ்சுழியாக இந்த கம்பிச்சுருள் சுழலும் போது இந்த மாற்றத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இதே நேரம் வலஞ்சுழியாக இருக்கும்போது மாறி நடைபெறும். விளங்குதா பிள்ளைகள்?
இப்போது பாருங்கள் பிள்ளைகள், வெளிப்புற சுற்றுள்ள கல்வனோமானியினுடாக எக்ஸிலிருந்து வை இந்த மின்னோட்டம் செல்லும். எக்ஸிலிருந்து வை பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயம், எக்ஸிலிருந்து வையை நோக்கி மின்னோட்டம் செல்லும். ஏன் ஏபி திசை உங்களுக்கு எவ்வாறு வருகின்றது என்பது தெளிவாக இருக்கணும். ஆகவே இங்கே மின்னோட்டம் செல்லுகின்ற திசை உங்களுக்கு தெரியணும், எக்ஸிலிருந்து வையை நோக்கி மின்னோட்டம் செல்லும். விளங்குதா பிள்ளைகள்? அந்த வகையில் இங்கே பாருங்கள், லாஸ்ட் பார்ட் ரிப்பீட், வெளிப்புற சுற்றியுள்ள கல்வனோமானியினூடாக எக்ஸிலிருந்து வை இந்த மின்னோட்டம் செல்லும். இதன் போது கல்வனோமானியின் காட்டி இடப்பக்கமாக நகரும். இது முக்கியமான விடயம் பிள்ளைகள். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த கல்வனோமானி திரும்பல் திசை எவ்வாறு அறிந்து கொள்வது? ஏன் அது பாயும் மின்னோட்டத்தின் திசை மாறுதல். அதாவது பாயும் மின்னோட்டத்தின் திசை மாறுவதற்கேற்ப கல்வனோமானியின் காட்டியும் திரும்பல் அடையும். ஏன் நாங்கள் இங்கே பயன்படுத்தின கல்வனோமானி மையப்பூச்சிய கல்வனோமானி. மையப்பூச்சிய கல்வனோமானி என்பது மின்னோட்டம் பாயின் திசையை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படும். எனவே இங்கே வெளிப்புற சுற்றுள்ள கல்வனோமானியூடாக எக்ஸிலிருந்து வயினோடாக இந்த மின்னோட்டம் செல்லும் போது கல்வனோமானியானது எவ்வாறு செல்லுகின்றது பிள்ளைகள்? இடஞ்சுள்ளியாக இடம் பக்கமாக நகரும். இடப்பக்கமாக நகரும். அதே நேரம் படத்தில் உள்ள காந்தப்புலத்தின் சுழலும் ஏபிசிடி பகுதிகளால் மின்காந்தம் தூண்டல் மூலம் மின் உற்பத்தியாகும் முறை பின்வருமாறு உருவில் காட்டப்பட்டுள்ளது. இதுதான் உங்களுக்கு தெரியணும். அந்த உருவை நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். அதே உரு, அதாவது மீண்டும் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் நீங்கள் பாருங்கள், இது ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலையிலிருந்து 90 பாகை நிரும்பும் போது அந்த காந்த விசைக்கோடுகளுக்குள்ள கடத்தி ஒன்று கொன்று செங்குத்தாக இடைவெட்டுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் உச்ச பெருமானத்தை பெறுகின்றது. அதே நேரம் 180 பாகை திரும்பும்போது அந்த காந்த விசைக்கோடின் வழியாக அந்த கடத்தி காணப்படுகின்றது. எனவே அது ஆரம்ப நிலை அடைகின்றது பூஜ்ஜியத்துக்கு. அதன் பின்பு 270 பாகைக்கு அது திரும்பல் அடையும் போது அந்த காந்த விசைக்கோடுகள் நீங்கள் பாருங்கள் கடத்தியான செங்குத்தாக கொண்டு கொண்டு ஊரடுத்து செல்லும் போது அது உச்ச பெருமானத்தை பெறுகின்றது. மீண்டும் பழைய நிலை அடைகின்றது 360 பாகைக்கு திரும்பல் அடையும் போது. ஆகவே படத்தில் காட்டியவாறு மேற்பகுதியில் காந்த புலத்தில் கம்பிச்சுருள் சுழலும் விதம் காட்டப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், காந்தப்புலத்தில் இந்த கம்பிச்சுருள் சுழலுவது, அதாவது இடஞ்சுழியாக இது சுழலுவதை காட்டுகின்றது. இந்த மின்காந்த தூண்டல் எவ்வாறு ஏற்படுது என்பதை இங்கே இலகுவாக இருக்கின்றது. அந்த மின்னோட்டம் என்ன மின்னோட்டம் என்பதை அறிந்து கொள்ளவும் முடியும். அந்த வகையில் கம்பிச்சுருள் சுழன்ற நிலை ஏயில் இருக்கும் போது ஏபி கம சிடி பகுதிகள் அசைவது மின்காந்த புலத்திற்கு சமாந்தரமாக என்பதால் அவை காந்த விசைக்கோடுகளை வெட்டப்பட மாட்டாது. இங்கே பாருங்கள், ஏபியில் இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்தில் ஏ என்ற பகுதி, இந்த பகுதியில் இவை என்ன செய்யுது? காந்த விசைக்கோடுகள் ஒன்று ஒன்று ஊடர்த்தாது, இடைவெட்டாது. இடைவெட்டும் போது தான் எங்களுக்கு என்ன செய்கின்றது? மின் தூண்டப்படும். மின்னியக்க விசை, அதாவது தூண்டல் மின்னியக்க விசை ஏற்படும். இங்கே இந்த சந்தர்ப்பத்தில் தூண்டப்படாது. இடைவெட்டாட்டில் மின்னியக்க விசை தூண்டப்படாது. எனவே மின்னோட்டம் செல்லாது. அதுதான் பூச்சியமாக இருக்கு. ஆகவே இங்கே பாருங்கள், கம்பிச்சுருள் சுழன்று நிலை ஏயில் இருக்கும்போது ஏபிசிடி பகுதிகள் அசைவது மின்காந்த புலத்திற்கு சமாந்தரமாக என்பதால் அவை காந்த விசைக்கோடுகளை வெட்டப்பட மாட்டாது. இங்கே காந்த விசைக்கோடுகள் வெட்டப்படவில்லை, இடைவெட்டப்பட வேண்டும். ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இடைவெட்டப்பட வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் பிளம்பிங்கின்ற விளக்கை விதி பயன்படுத்துகிறோம். பாருங்கள், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இடைவெட்ட வேண்டும். இந்த சந்தர்ப்பம் ஏ என்ற சந்தர்ப்பத்தில் இடைவெட்டவில்லை. எனவே மின்னோட்டம் மின்னியக்க விசை தூண்டப்படுமா? இல்லை. ஆகவே பூச்சியம். ஆகவே பாருங்கள், அதனால் ஏபிசிடியில் மின்காந்த தூண்டல் உண்டாகாது. அதனால் மைய பூஜ்ய கல்வனுமானை காட்டி பூச்சியத்திலே காணப்படும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் 90 பாகை திரும்பல் அடைவோம். பாருங்கள், இப்போது கம்பிச்சுருள் நிலை ஏயிலிருந்து நிலை பி வரை சுழலும் போது, அதாவது ஏயிலிருந்து பிக்கு சுழலும் போது எத்தனை பாகை திரும்பல் அடைகின்றது பிள்ளைகள்? 90 பாகை திரும்பல் அடைகின்றது. அந்த வகையில் பாருங்கள், கம்பிச்சுருள் நிலை ஏயிலிருந்து நிலை பி வரை சுழலும் போது காந்த விசைக்கோடுகள் வெட்டப்படும் அளவு படிப்படியாக அதிகரிக்கு. பாருங்கள், இது இவ்வாறு படிப்படியாக அதிகரிக்க போது, அவ்வாறு வெட்டப்படும் போது என்ன செய்கின்றது? கல்வனோமானின் காட்டியும் படிப்படியாக என்ன செய்யும்? திரும்பல் அடைவதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இங்கே பாருங்கள், கம்பிச்சுருள் ஏ நிலையிலிருந்து பி சுழலும் போது காந்த விசைக்கோடுகள் வெட்டப்படும் அளவு
படிப்படியாக கூடும்போது கல்வனோமானின் காட்டியின் திரும்பல் அளவும் கூடும். இதுதான் எந்த சந்தர்ப்பம், பி என்ற சந்தர்ப்பத்தில் நடைபெறுகிறது. அவ்வாறு நடைபெற்று உச்ச நிலையும் போன்றது. அந்த வகையில் நிலை பியில் காட்டப்பட்டுள்ளது. அது என்ன நிலை? ஏயிலிருந்து பிக்கு 90 பாகை திரும்பல் அடைந்திருக்கு. அந்த வகையில் பாருங்கள், நிலை பியில் காட்டப்பட்டுள்ள நிலை ஏ பகுதியிலிருந்து 90 பாகை சுழன்றது. இங்கே பாருங்கள், 90 பாகை சுழன்ற ஏபி கமா சிடி பகுதியின் அமைவு எவ்வாறு காணப்படுது? அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே என்ன செய்கின்றது? காந்த விசைக்கோடுகள் கடத்தியன் என்ன செய்கின்றது? ஊடுருத்து செல்கின்ற, ஒன்று ஒன்று இடைவெட்டுகின்றது. ஆகவே இங்கே பாருங்கள், ஏபி கடத்தி மேல் நோக்கி இயங்குகின்றது. விளக்கை பிளம்பிங்கின்ற விளக்கை விதி மேல் நோக்கி இயங்குகின்றது. காந்தப்புலம் எவ்வாறு காணப்படுகின்றது? இந்த திசை வழியே காந்தப்புலம் இருக்குது, கடத்தி மேல் நோக்கி இயங்குது. ஆகவே மின்னோட்டம் ஏயிலிருந்து பியை நோக்கி உள் நோக்கி செல்லும். ஆக இங்கே பாருங்கள், சிடி பாருங்கள், இங்கு ஏபி மேலேயும் சிடி கீழேயும் அசைந்து காந்த விசை கோடுகள் வெட்டப்படும். ஒன்று ஒன்று வெட்டப்போது இதன் போது ஏபிசிடி திசையில் மின்னோட்டம் செல்வதோடு கல்வனோமானியின் காட்டியும் திரும்பல் அதிகரிக்கும். இது பாருங்கள், மின்னோட்டம் ஏபியிலும் அதே நேரம் சிடியிலும் செல்வதன் காரணமாக அந்த ஏபிசிடி வழியை மின்னோட்டம் பாயுது. அது என்னவாக இருக்கின்றது? அந்த சந்தர்ப்பத்தில் புறச்சுற்றான இணைக்கப்பட்ட கல்வனோமானியின் காட்டி திரும்பல் அடைகிற அளவும் அதிகரிக்கின்றது. இவ்வாறு அதிகரித்து உச்ச பெருமானத்தை அடையும். இங்கே 90 பாகையில், 90 பாகை திரும்பல் அடைய உச்ச பெருமானத்தை அடையும். இதே நேரத்தில் நிலை பியிலிருந்து நிலை சியிற்கு திரும்பவும் 90 பாகையை சுழலுகின்றது. பாருங்கள், நிலை பியிலிருந்து நிலை சியிற்கு கம்பிச்சுருள் சுழலும் போது 90 180 பாகை வரை கம்பிச்சுருள் சுழலுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடைபெறுகின்றது பிள்ளைகள்? காந்த விசைக்கோடுகள் கடத்தியினூடாக ஊடறுத்து செல்லவில்லை. பாருங்கள் பாருங்கள், நிலை பியிலிருந்து நிலை சியிற்கு கம்பிச்சுருள் சுழலும் போது 90 பாகையிலிருந்து 180 பாகை வரைக்கும் கம்பிச்சுருள் சுழல்வதோடு மின்னோட்டம் குறைவதோடு மீண்டும் ஆரம்ப நிலை, அதாவது பூச்சியத்தை அடைகின்றது. கல்வனோமானி ஓய்வுக்கு வருகின்றது. பாருங்கள் பிள்ளைகள், நிலை பியிலிருந்து சியிற்கு கம்பிச்சுருள் சுழலும் போது 90 பாகையிலிருந்து 180 பாகை வரைக்கும் கம்பிச்சுருள் சுழல்வதோடு மின்னோட்டம் குறைவதோடு மீண்டும் கல்வனோமானி ஓய்வுக்கு வருகின்றது. அந்த பகுதி தான் இது, குறைஞ்சு கொண்டு வருகின்றது. பாருங்கள், இதிலிருந்து அதிகரித்து சென்று இங்கே குறைந்து செல்லுது 180 பாகை. பாருங்கள், இப்போது நிலை சியிலிருந்து நிலை டியிற்கு கம்பிச்சுருள் சுழலும் போது, அதாவது 180 பாகையிலிருந்து 270 பாகைக்கு வரும்போது, இது முக்கியமான விடயம். பாருங்கள், கம்பிச்சுருள் சுழலும் போது 180 பாகையிலிருந்து 270 பாகைக்கு விரைக்கும் போது ஏபி கம சிடி பகுதிகள் சுழலும். இங்கு ஏபி கீழையும் அதே நேரம் சிடி மேலேயும் செல்லும். பாருங்கள், ஏபி கீழ் நோக்கியும் அதே நேரம் டிசி மேல் நோக்கியும் செல்லும். சிடி மேலே அசைவதோடு காந்த விசைக்கோடுகள் வெட்டப்படும், அதாவது காந்த விசைக்கோடுகளை ஒன்று ஒன்று கடத்தி வெட்டப்படும். இதன் போது டியிலிருந்து சியிற்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மின்னோட்டம், உங்களுக்கு தெரியணும், காந்த விசைக்கோடுகள் ஒன்று ஒன்று வெட்டப்படும் போது தான் அந்த கடத்தியில் மின் இயக்க விசை தூண்டப்படும். எனவே இங்கே சிடி மேல் நோக்கி அசைவதோடு காந்த விசைக்கோடுகள் வெட்டப்படும். இதன் போது டியிலிருந்து சியிற்கும் பியிலிருந்து ஏயிற்கும் மின்னோட்டம் பாய்தல். இங்கே பாருங்கள், மின்னோட்டம் பாயிற திசை வேறுபடும். இல்லை, கவனிக்கவில்லாம் பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்தில் மின்னோட்டம் பாயும் திசையாவதானீங்கள். நாங்கள் 90 பாயில் பாயும்போது ஏபியின் ஊடாக சென்று சிடியின் ஊடாக வருது. இந்த சந்தர்ப்பத்தில் டிசிபிஏ வழியாக செல்லுன்றது மின்னோட்டம். பாருங்கள், மின்னோட்டம் டிசிபிஏ திசையில் பாயும், மின்னோட்டம் பாயும் திசை வேறுபடுது. பாருங்கள் பிள்ளைகள், 90 பாகையில் அந்த மின்னோட்டம் பாயும் திசை ஏபிசிடி, அதே நேரம் 180 பாகை 270 பாகை. இங்கே பாருங்கள், 0 பாகை 180 பாகை அதே நேரம் 360 பாகை. இந்த சந்தர்ப்பத்தில் 0 மின்னோட்டம் 0. ஏன்? காந்த விசைக்கோடுகளை கடத்தி ஒன்றொரு ஒன்று இடைவெட்டவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் உச்ச பெருமானம், உயர் பெருமானம்,
அதே நேரம் 270 பாகை செல்சியஸ் லாஸ்ட் பார்ட் ரிப்பீட் 270 பாகையில் இருக்கும்போது டிசிபிஏ என்ற வழியாக மின்னோட்டம் பாயும். இந்த சந்தர்ப்பத்தில் உயர் பெறுமானம், அதாவது இங்கே பெறும்போது அதிகரித்து இங்கே குறைந்து மீண்டும் அதிகரித்து மீண்டும் குறைகின்றது. இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த வகையாக என்ன செய்கின்றது, மின்னோட்டத்தின் பெறுமானம் மாறுபடும். இச்சந்தர்ப்பத்தில் மின்னோட்டம் பாருங்கள் எங்கே செல்லுகின்றது பிள்ளைகள், டிசிபிஏ ஊடாக வலப்பக்கமாக காட்டி அசையும். பாருங்கள் மின்னோட்டம் அசைந்தது, முதல் இடன் பக்கமாக அசைந்தது, இப்போது வலப்பக்கம். பாருங்கள் இந்த சந்தர்ப்பம் கல்வனோமானி, கல்வனோமானி, கல்வனோமானி இடப்பக்கமாக காட்டி அசையும். இப்போது இங்க பாருங்கள் கல்வனோமானின் காட்டி வலப்பக்கமாக காட்டி அசையும், அதாவது முதல் அசைந்த திசைக்கு எதிர் திசையில் அசையும். ஏ மின்னோட்டம் பாயும் திசை வேறுபடுகின்றது. விளங்குதா பிள்ளைகள், இதுதான் அந்த தத்துவம். உங்களுக்கு பாருங்கள் மின்னோட்டம் பாயும் திசை முதல் வலப்பக்கமாக அசைந்தது, இப்போது இடப்பக்கமாக அசையும். ஆகவே பிள்ளைகள் இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில் பாருங்கள் காந்த விசை கோடுகள் வெட்டப்படும் சந்தர்ப்பங்களில் ஏபிசிடி மற்றும் டிசிபிஏ, பாருங்கள் காந்த விசை கோடுகள் வெட்டப்படும் சந்தர்ப்பங்கள் ஏபிசிடி தளம் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக உள்ள நிலைகளில், செங்குத்தாக உள்ள நிலைகள் என்பது எது, பிடி அதாவது 90 பாகை மற்றும் 270 பாகை திரும்பல் அடையும் போது உச்ச மின்காந்த தூண்டலும், இது முக்கியமானது, உச்ச மின்காந்த தூண்டல். பாருங்கள் உச்ச மின்காந்த தூண்டல் 90 பாகை பிடி உச்ச மின்காந்த தூண்டல், உச்ச மின்காந்த தூண்டலும் அதன் மூலம் உயர் மின்னோட்டமும் சமாந்தரமாக உள்ள போது, பாருங்கள் சமாந்தரமாக உள்ளது என்னது, ஏசிடி சமாந்தரமாக உள்ள போது, பாருங்கள் சமாந்தரமாக உள்ள போது ஏசிஇ நிலையில் பூச்சியமாகும் என்பது தெளிவாகின்றது. பாருங்கள் ஏசிஇ இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் காந்த விசை கோடுகள் ஒன்று அதாவது செங்குத்தாக இடைவெட்டவில்லை, அது காந்த விசை கோடுகள் வழியாக இருக்கின்றது, அதன் காரணமாக அதாவது சமாந்தரமாக இருக்கின்றது, காந்த விசை கோடுகளுக்கு சமாந்தரமாக இருக்கின்றது. ஆகவே அங்கே என்ன நடைபெறுகின்றது பிள்ளைகள், மின்வியக்க விசை தூண்டப்படவில்லை, ஆகவே அங்கே மின்னோட்டம் செல்லவில்லை, எனவே அங்கே பூச்சியமாக இருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறு கம்பி சுருள் தொடர்ந்தும் சுழலும் போது வெளிப்புற சுற்றில் மின்னோட்டம் திசையை மாற்றி மாற்றி பாய்ந்து செல்லும். இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கம்பி சுருள் தொடர்ச்சியாக சுற்றும் போது மின்னோட்டம் எவ்வாறு செல்லப்போகின்றது, இவ்வாறு மாறி மாறி செல்லும். பாருங்கள் பிள்ளைகள் இந்த வகையில் இவ்வாறு மாறி மாறி செல்லும். விளங்குதா பிள்ளைகள், இவ்வாறு கம்பி சுருள் தொடர்ந்து செல்லும் சுழலும் போது வெளிப்புற சுற்றில் மின்னோட்டம் திசை மாற்றி மாற்றி பாய்ந்து செல்லும். கல்வனோமானி நிலை பியில் இடப்பக்கமாகவும், நிலைகள் ஏசிஇயில் பூச்சியமாகவும், நிலை டியில் வலப்பக்கமாகவும் மீண்டும் மீண்டும் அசைந்து மின்னோட்ட திசையை காட்டும். ஆகவே இப்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் பிள்ளைகள் கல்வனோமானின் திசை ஏன் மாறுபடுகின்றது, இங்கே அந்த சுற்றுநூடா புறச்சுற்றுநூடா பாயும் மின்னோட்டத்தின் திசை மாறுபடுகின்றது, அந்த புறச்சுற்றுநூடா பாயும் மின்னோட்டத்தின் திசை ஏன் மாறுபடுகிறது உங்களுக்கு தெரிய வேண்டும் பிள்ளைகள். இங்கே என்ன நடைபெறுகின்றது, அதாவது காந்த விசை கோடுகளுக்கு ஊடறுத்து செல்லும்போது, செங்குத்தாக ஊடறுத்து செல்லும்போது கடத்தி, அந்த கடத்தியில் என்ன செய்கின்றது, மின்னியக்க விசை தூண்டப்படும். அது 90 பாகை மற்றும் 270 பாகைகள், அதாவது பிகமா டி என்ற சந்தர்ப்பங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் பிகமா டி என்ற சந்தர்ப்பங்களில்
அது என்ன செய்கின்றது? உச்சப்பெருமானத்தை பெறுகின்றது. எனவே கல்வினோமானியில் காட்டி திரும்பல் உச்சமாக இருக்கும். அந்த வகையில் பி என்ற சந்தர்ப்பத்தில் கல்வினோமானியும் காட்டி இடப்பக்கமாக திரும்பல் அடைய, அதே நேரத்தில் டி என்ற சந்தர்ப்பம், அதாவது 270 பாகையில் திரும்பி அடைந்த சந்தர்ப்பம், 270 பாகையில் டி என்ற சந்தர்ப்பத்தில் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உச்சப்பெருமானத்தை அடையும், ஆனால் அது வலது பக்கமாக காட்டி திரும்பல் அடையும். இதே நேரம் முதலாவது சந்தர்ப்பம் ஏ மற்றும் சி மற்றும் இ மூன்று நிலைகளிலும் அங்கே காந்த விசைக்கோடுகளுக்கு சமாந்தரமாக கடத்தி காணப்படுவதனால அங்கே காந்த விசைக்கோடுகளுக்கு சமாந்தரமாக இருக்கும்போது இடைவெட்டாத இடத்தில் அங்கே கடத்தியில் மின்னியக்க விசை தூண்டப்படாது. எனவே மின்னோட்டம் பாயாத போது கல்வினோமானியின் காட்டி பூச்சிய நிலையிலே காணப்படும். இவ்வாறு இதை நாங்கள் இந்த கம்பிச்சுருள் அல்லது இந்த கம்பிச்சுருள் வேகமாக சுழலும் போது இங்கே என்ன செய்கிறது? அந்த மின்னோட்டம் பாயின்ற திசையானது வலது பக்கம் இடது பக்கமாக கல்வினோமானியின் காட்டி திரும்பல் அடைந்த வண்ணம் இருக்கும். இதுதான் நீங்கள் மின் பிறப்பாக்கி மற்றும் டைனமோவில் எவ்வாறு மின் உருவாக்கப்படுகின்றது என்பதை விளக்கமாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பாருங்கள், அதாவது கம்பிச்சுருள் ஒரு முழு வட்டம் சுழலும் போது ஒவ்வொரு அரை வட்டத்திலும் மின்னோட்டம் பாயும் திசை வேறுபடும். இம்மின்னோட்டம் திசை மாறுபடும் விதம் உருவில் காட்டியவாறு அலை வடிவில் அமையும். இது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சந்தர்ப்பம், அதாவது நீங்கள் இங்கே முக்கியமானது, கம்பிச்சுருள் ஒரு முழு வட்டம் சுழலும் போது ஒவ்வொரு அரை வட்டத்திலும் மின்னோட்டம் பாயும் திசை வேறுபடும். 180 பாகையில் ஒரு திசையில் இருக்கு, அடுத்தது 180 பாகைக்கு இன்னொரு திசை. பாருங்கள், இது முக்கியமானது. இது மின்னோட்டம் ஒரு திசை, இது மின்னோட்டம் ஒரு திசை, வலது பக்கம் இடது பக்கம், லாஸ்ட் பார்ட்டிபின் இடது பக்கம் வலது பக்கம் என இவ்வாறு மாறி மாறி கல்வினோமானியின் காட்டி திரும்பலடைகிறது. ஆகவே பிள்ளைகள் இப்போது உங்களுக்கு தெரியணும், மின் பிறப்பாக்கி மற்றும் சைக்கிள் டைனமோக்களில் எவ்வாறு மின்னோட்டம் ஆடலோட்டம் மின்னோட்டமாகவும் பிறப்பிக்கப்படுகின்றது என்பதை இங்கே நாங்கள் விளக்கமாகவும் விரிவாகவும் கற்றுள்ளோம். இன்னொரு காணொளியில் இன்னொரு மின்னியக்க, அதாவது மின்காந்த தூண்டலின் பயன்களில் ஒரு சந்தர்ப்பத்தை விளக்கமாகவும் விரிவாகவும் கற்போம். இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன்.